இல்லாமல் இறைவனுடைய உதவிகளை என்னுடைய மனமுடைமைகளால் மாற்றிப்படுகிறது. சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளையோர்கள் அத்தனை பேரையும் அன்பு சார்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு நினைவூட்டலுக்காக சென்ற முறை படித்ததை என்னுடைய நினைவில் இருக்கிறதை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை ஒரு நினைவூட்டல் செய்யலாம் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் தன்னுடைய நூலை முப்பால்கள் என்று பெரும்பகுதியாக பிரிக்கிறார். அந்த பெரும்பகுதிக்குள்ளே இயல்கள் என்கின்ற பகுதியை பிரிக்கிறார். அதைவிடச் சிறிதாக அதிகாரம் என்ற பகுதியை பிரிக்கிறார். அதைவிடச் சிறிதாக ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளும் குறள் என்கின்ற அந்த முறையிலே தன் நூலை வகுத்து கொள்கிறார் என்பது பற்றி சென்ற முறை சொன்னேன். அது தவிரவும் திருக்குறளின் மூலம் திருவள்ளுவர் எதை எதை சொல்ல வந்தார் என்ற செய்தி சொல்கிற பொழுது அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் சொன்னார் என்பதை போன முறை விளக்கம் செய்ய முடிந்தது. திருவள்ளுவருடைய நூலுக்கு பாயிரம் என்ற ஒன்றை முதல் இயலாக அமைக்கிறார். பாயிரம் என்றால் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முன்னுரை அல்லது முகவுரை அல்லது தந்துரை என்று அதற்கு பல பெயர்கள் உண்டு. அந்த முன்னுரை என்ற அமைப்பை திருவள்ளுவர் பாயிரவியல் என்ற பகுதியிலே அமைத்துக் கொள்கிறார். அது எப்படி அமைகிறது என்பதை நாங்கள் பின்னாலே பார்ப்போம். நூலுக்கு பாயிரம் செய்வதுதான் முறை. பாயிரம் என்றால் அந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை உள்ளடக்கி சொல்லுகிற பகுதி. திருக்குறளுக்கு உரை செய்ய புறப்பட்ட பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கும் ஒரு பாயிரம் செய்கிறார். அது அவர் செய்கிற ஒரு புதுமை. உரை என்றால் ஒரு நூலாசிரியர் சொன்னதை விளக்கப்படுத்துவதோடு உரையாசிரியர் வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் நூலாசிரியர் என்னென்ன நுட்பங்களையெல்லாம் அந்த நூலுக்குள் அடக்கியிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த பெரிய வேலையைத்தான் உரையாசிரியர்கள் செய்தார்கள். அதிலே பரிமேலழகர் செய்த அந்த உரை என்பது மிகச்சிறந்தது. திருவள்ளுவரை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு போற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு பரிமேலழகரை போற்றித்தான் ஆக வேண்டும். அந்த பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கு உரைப்பாயிரம் என்ற ஒரு பகுதியை செய்கிறார். அதுதான் சென்ற முறை நாங்கள் இரண்டாவது வகுப்பிலே படித்தோம். உரைப்பாயிரம் என்பது என்ன என்றால் என்ன அடிப்படையிலே இந்த உரையை செய்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் செய்வதானால் அதற்கான ஒரு அத்திவாரம் போட்டுக்கொள்ள வேண்டும். அத்திவாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அகழுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கட்டிடம் உயரும். நாங்கள் அத்திவாரமே போடாமல் கட்டிடங்கள் கட்ட விரும்புகிறவர்கள். அதனால்தான் நாம் கட்டுகிற கட்டிடங்கள் எல்லாம் விழுந்து போகின்றன. பரிமேலழகர் அமைக்கிற அந்த அத்திவாரம் என்பது பாரம்பரியமாக நம் தமிழ் மூதாதையர்கள் நினைத்த அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு போடப்படுகிற ஒரு அத்திவாரம். அது இன்றைக்கு சொல்லுவேன். அந்த உரைப்பாயிரத்திலே அவர் ஒரு சில அடிப்படைகளை சொல்கிறார். ஒன்று, இந்த உலக ஜீவராசிகளிலே மனிதர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த தனிச்சிறப்பு எதனால் வந்ததென்றால் சிந்திக்கிற ஆற்றலால் வந்தது. மற்ற ஜீவராசிகளுக்கு உலக அனுபவங்களை பெற்றுக்கொள்வதோடு அதனுடைய அறிவாற்றல் முடிந்து போகிறது. அது பற்றிய பதிவோ, ஒன்றை வைத்து இன்னொன்றை சிந்திக்கின்ற தர்க்க அறிவோ மற்ற ஜீவராசிகளுக்கு மிக குறைவு. இல்லை என்று சொல்ல முடியாது, மிக குறைவு. அப்போது அந்த ஆறாவது அறிவு என்கின்ற சிந்திக்கிற அறிவை பெற்ற மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளை விட உயர்கிறான். அந்த உயர்வினுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்பீர்கள் என்றால், அவன் பிறந்ததை விட அவனால் நினைந்து உயரவும் முடியும், நினைந்து தாழவும் முடியும். ரெண்டும் செய்ய முடியும். தானே நினைந்து தன்னை வளர்த்து கொள்ளவும் முடியும், தானே நினைந்து தன்னை தாழ்த்தி கொள்ளவும் முடியும். உயர்த்தி கொள்வதுதான் மனிதனுடைய சிறப்பு, தன்னைத்தான் உயர்த்துவது. அப்படி உயர்த்துகிற பொழுது உலகியலாக வாழ்க்கையிலே உயர்த்துவதென்பது ஒரு பகுதி. இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டால் என்று ஒரு கேள்வி பிறக்கும். நாம் மறுபிறப்பை நம்புகிறவர்கள். அதனாலே அடுத்தடுத்த பிறவிகளிலே இந்த பிறவியை வைத்துக்கொண்டு இன்னும் உயர்ந்த இடங்களை அடைய
இந்த பிறவியை வைத்து கொண்டு திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு நாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்னவென்று கேட்டால், பதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பூலக வாழ்க்கையை விட உயர்ந்ததான சில வாழ்க்கையை வேற்று புவனங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தகைய பதங்கள் என்று சொல்லப்படுகிற புவனங்கள் பல உண்டு, அது நிறைய சொல்கிறார்கள். அப்போது மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலால் தன்னை நெறிப்படுத்தி, அந்த நெறிப்படுத்தலின் மூலம் தன்னை உயர்த்தி உயர்த்தி பதங்களை பெற்றுக்கொள்கிறான். மறுபுறம் அடுத்தடுத்த பிறவிகளிலே உயர் பதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும், அதை நாம் மறந்து போகக்கூடாது, எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும் பதங்கள் என்பவை உயர் சந்தோஷமான அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் நம் விதிக்கேற்ப அமையும், அதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்போ விதி முடிகிறதோ அப்போது அந்த அனுபவம் முடிந்து போய்விடும். இது ஒன்று. இது தவிர அந்த அனுபவங்களை தருகிற இடத்துக்கும் ஒரு விதி உண்டு. அழியக்கூடிய இடங்களா எந்த புவனமானாலும் அதற்கு எங்கோ ஒரு நாள் அழிவுண்டு. ஒன்று, நம் விதி முடிந்து அந்த அனுபவம் அழியலாம், அல்லது அந்த புவனத்தினுடைய காலம் முடிந்து நம் அனுபவம் அழியலாம். சிந்திக்கிற ஆற்றல் உள்ள மனிதன் என்ன நினைக்கிறான், தான் பெறுகிற அந்த உயர் அனுபவம் அழியக்கூடாது. அழியக்கூடாது என்றால் எப்படி அழியாமல் இருக்கலாம்? ரெண்டே ரெண்டு காரணம். ஒன்று, நம் விதியிலே அது நிலைக்க பண்ண வேண்டும். இரண்டாவது, அந்த அனுபவத்தை நாம் பெறுகிற இடம் அழியாத இடமாக இருக்க வேண்டும். உயர் சிந்தனையிலே மேலே மேலே போக வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த இடத்தை தொட்டவுடனே அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று அவன் தேடுகிறான். அதாவது அந்த இடத்திலே நாம் கரைந்து போவது, அங்கே கிடைக்கிற அனுபவத்திற்கும் முடிவிருக்கப்படாது, அந்த இடத்துக்கும் முடிவிருக்கப்படாது. அப்படி தேடிய பொழுது ஒரு இடத்தை கண்டுகொண்டான். அந்த இடத்துக்கு வீடு என்று பெயர். அதை பரிமளகர் சொல்லுகிறார். இந்த பதம் என்று சொல்லப்படுகிற இடங்களையும் வீடு என்று சொல்லப்படுகிற இடங்களையும் இப்படி இப்படி போனால் இதை அடையலாம் என்று நெறிதறிந்து போய் அடையக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவற்றை அடைவதற்கு நாலு புருடார்த்தம் என்கின்ற நான்கை நம் பெரியவர்கள் வகுத்து சொன்னார்கள். அதிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அந்த நான்குக்கும் பெயர். இந்த நான்கையும் செறிவர பயன்படுத்துகிற ஒருவன் பதங்களையும் எய்தி வீட்டையும் எய்துவான். பரிமளகர் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் ஒரு வாய்ப்பாடு மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அது நாளைக்கு நீங்கள் ஒரு வகுப்பு படிப்பிக்கிற பொழுது இது உங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது மக்கள் மற்றவரிடம் போய் சேர வேண்டும். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், நான் அன்றைக்கே சொன்னேன் முதலிய என்றால் இன்னும் பல இருக்கிறது என்று அர்த்தம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தம் இல் இன்பத்து அழிவில் வீடும், இது ரெண்டு நிபந்தனை. வீட்டுக்கு முடிவில்லாத இன்பமா, எந்த இன்பமும் முடிவுள்ள இன்பம்தான். ஒன்று இன்பம் முடிந்து போகும், அல்லது அனுபவிக்கிற நமக்கு அந்த சக்தி முடிந்து போகும். இது ரெண்டும் இல்லாமல் எப்பொழுதும் இன்பம் தரக்கூடிய ஒரு இடமாக ஒரு இடம் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்தமில் இன்பத்து என்கிறார். அந்தம் என்றால் முடிவு, இல் என்றால் இல்லாத, முடிவில்லாத முடிவில் இன்பம் முடிவில்லாமல் இருந்தால் பிரயோசனம் இல்லை. அந்த இடத்துக்கு முடிவு வந்துவிட்டால் இன்பம் முடிந்து போய்விடும். ஆகவே இடமும் முடியக்கூடாது. இதை அழகாக சொல்லுகிறார், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இது தற்செயலாக வரக்கூடாது, வந்தால் மானுடருக்கு சிறப்பில்லை. அப்போ அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இதை மனிதன் ஒரு விலங்கு பெறுவது போல, ஒரு தாவரம் பெறுவது போல, யாரோ ஒருவருடைய தூண்டுதலாலே, யாரோ ஒருவருடைய கருணையினாலே பெறக்கூடாது. அவன் சிந்தித்து பெற வேண்டும். அதற்கு அடுத்த வரி போடுகிறார், அந்தம் இல்லத்து இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர். இப்படி போனால் இதை தொடலாம். சில பேர் ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைத்து பணக்காரனாக வருவான். சில பேர் லாட்டரி சீட்டிலே பணம் விழுந்து வருவான். இவனுக்கு அதில் பெருமை இல்லை, அவனுக்கு பெருமை உண்டு. ஆகவே இந்த இன்பத்தை அடைகிறவன் தன் இறைவன் தந்த அந்த ஆறாவது அறிவு கொண்டு சிந்தித்து அதை அடைய வேண்டும். அதைத்தான் அடுத்த வரியிலே போடுகிறார், நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தர்க்கு
எதை வைத்து இவர்கள் இதை அடையலாம் என்றால் உறுதி என உயர்ந்தவரால் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு. அது என்ன என்று கேட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கும் மனிதன் மேற்குறிப்பிட்ட விடயங்களை அடைவதற்கான வழிகள். புருடார்த்தம் என்ற சொல்லுக்கு புருடன் மனிதன், அர்த்தம் அவனுக்கான பொருள். அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது தமிழிலே. அர்த்தம் என்று சொன்னால் பாதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர். அர்த்தராத்திரி என்கிறோம், நடுவிலே வரக்கூடிய இடம். அர்த்தம் என்றால் பொருள். அதனால்தான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்பதற்கு பதிலாக பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறோம். பொருட்பாளுக்கு வடமொழியிலே அர்த்த சாஸ்திரம் என்று பெயர். ஆகவே இந்த அர்த்தம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த நான்கு, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கினூடாக ஒரு மனிதன் இந்த ரெண்டையும் பெற வேண்டும். அப்போ இந்த நான்கை பற்றியும் சொல்ல வேண்டும். இது இப்ப பரிமளலகர் தொடங்குகிறார். அப்போ இந்த நான்கை பற்றியும் ஒரு அறநூல் சொல்ல வேண்டும். ஆனால் திருக்குறளுடைய நூலிலே மூன்று தானே சொல்லியிருக்கிறது, அறம், பொருள், இன்பம் தானே சொல்லியிருக்கிறது, வீட்டை விட்டு விட்டாரே என்று கேள்வி பிறக்கும். இது நான் போன வகுப்பு பாடத்தை நினைவூட்டுகிறேன். அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில், ஏன் வீட்டை சொல்லவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் என்றது இலக்கண வகையான் கூறப்படாமையின் நூல்களால் கூணப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். என்ன சொல்ல வருகிறார், வீடு என்பது விடுவதால் வருவது வீடு. அதை நன்றாக நான் போன முறை சொன்னேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. எல்லாவற்றையும் அவன் விடுகிறானோ அவன் எய்துகிற இடத்துக்கு வீடு என்று பெயர். விட 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 இன்பந்தான், யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன், முற்றாக விட்டுவிட்டால் முற்றாக இன்பம். அப்போ முற்றாக விடுகிற நிலை என்று ஒரு நிலை வந்துவிட்டால் அங்கே நான், எனது, என்னுடைய அறிவு எல்லாம் போய்விடும். என்னுடைய அறிவு என்று ஒன்று இல்லாத காரணத்தினாலே நான் எப்படி அந்த இடத்தை பற்றி சொல்ல முடியும்? முதல் அந்த இடத்தை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டுமானால் நான் என்ற உணர்விலிருந்துதான் நாங்கள் சிந்திக்கிறோம். விடுதலிலே நான் என்ற உணர்வே போய்விட்டபடியால் சிந்தனை என்பது போய்விடும். அதிலே கலக்கிற இடமே தவிர சிந்திக்கிற இடம் இல்லை. ஆகவே சிந்திக்க முடியாத அந்த இடத்தை பற்றி, சிந்திக்க முடியாத விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது. சிந்தித்தால் தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் சும்மா பேசுகிறோம், அதை திருவள்ளுவர் கண்டிக்கிறார். சிந்திக்காமலே பேசுகிற ஒரு முறை இருக்கிறது. பயனில் சொல் பாராட்டுதல் என்று அதுக்கு ஒரு அதிகாரம், அது நாங்கள் அந்த இடம் பெறுகிற பொழுது பார்ப்போம். ஆகவே சிந்தித்தால் தான் சொல்லலாம். சிந்திக்க முடியாத இடம் வீடு, ஆகவே அது சொல்ல முடியாத இடமுமாம். அதை சொல்லுகிறார், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையால் கூற முடியாது. இது இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் சிந்தை போனால்தான் வரையறுக்க முடியும், சிந்தை போகானால்தான் மொழியால் சொல்ல முடியும். ரெண்டுமே இயலாத காரியம். அப்போ எப்படி அப்படி ஒரு பொருள் இல்லை என்று ஆகிவிடுமே, சிந்திக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாத பொருள் இல்லை என்று ஆகிவிடுமே என்றால் ஊக அறிவு என்று ஒன்று இருக்கிறது. ஒன்றை வைத்து இன்னொன்றை நாம் காணலாம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், துறவரம் என்கின்ற நிலையினுடைய பயன்பாடு வீடு. துறவரம் முற்றுப்பெறுகிற பொழுது வீடு கிட்டுகிறது. துறவரத்தை நாம் சிந்திக்க முடியும், சொல்ல முடியும். வீட்டைத்தான் சிந்திக்க முடியாதே தவிர சொல்ல முடியாதே தவிர துறவர அதற்கு வழியான துறவரத்தை சொல்ல முடியும். திருவள்ளுவர் துறவரத்தை சொல்லியிருக்கிறார். அறத்துப்பாலினுடைய ஒரு பகுதியாக துறவரத்தை சொல்லியிருக்கிறார் என்றபடியால் அவர் வீட்டை காரண வகையால் சொல்லியிருக்கிறார். இலக்கண வகையால் சொல்லவில்லையே தவிர காரண வகையால் சொல்லியிருக்கிறார். ஆகவே யாராவது ஒருவர் கேட்டால் திருவள்ளுவர் புருடார்த்தத்தில் எத்தனை பாடினார் என்றால் நாளும் பாடினார் என்று சொல்லுகிற துணிவு நமக்கு வேண்டும். அது நிறுவம் பண்ண வேண்டும். ஆகவே அதை சொல்லுகிறார், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் காரண வகை துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் நூல்களால் குணப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம்.
அந்த வரிசை ஒழுங்கு பற்றி நான் சொன்னேன். இப்போ மூன்று விஷயம்தான் சொல்ல வேண்டிய விஷயம் நூலாலை என்று வந்துவிட்டது. என்ன? அறம்பொருள் இன்பம் வீடு. வீடு சொல்ல முடியாது, அறம்பொருள் இன்பம். அப்போ இப்போ எங்கே தொடங்க வேண்டும்? அறத்திலே தொடங்க வேண்டும். அப்போ அடுத்த பந்தி பரிமளழகர் தொடங்குகிறார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். சென்ற முறை இந்த அளவுக்கு வந்துவிட்டோம். அறம் என்றால் என்ன என்றால், உயர்ந்தவர்கள் இயற்கையை உணர்ந்து இன்னென்னவற்றை செய்ய என்றும் இன்னென்னவற்றை செய்யாதே என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே தமிழர்கள் பெரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இத்தனை அறநூல்களை இலக்கியமாக பெற்ற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அங்கங்கு இலக்கியங்களுக்குள்ளே அறங்களை சொல்லிவிட்டு போவார்களே தவிர, அறநூல்களையே இலக்கியமாக படித்த ஒரு அமைப்பு தமிழர்களுக்கு, அதுவும் ஒரு நூல் இரண்டு நூலல்ல எத்தனையோ நூல்கள் படைத்திருக்கிறார். அறநூல்கள் என்ன சொல்லிற்று என்றால், இவை இவை அறம், இவை இவை அறம் இல்லை. அதில் நான் போன முறையும் சொன்னேன், இந்த முறையும் அழுத்தி சொல்கிறேன், நூல்கள் சொன்னதாலே இவை அறம் அல்ல, நூல்கள் மறுத்ததாலே இவை அறம் இல்லை என்று இல்லை. இயற்கையிலே அது ஏற்கனவே பதிந்து கிடக்கிறது. பெரும் அறிவாளர்கள், கூர்த்த நுண்ணறிவாளர்கள் என்ன செய்தார்கள்? இவை அறம் என்றும் இவை மரம் என்றும் தம்முடைய கூர்த்த நுண்ணறிவினாலே இனங்கண்டு இன்னென்னவற்றை செய்யாதே, சந்தோஷமாக வாழ வேண்டுமா, இன்னென்னவற்றை செய்யாதே, எப்படியும் கெட்டுப்போகலாம் என்று நினைக்கிறாயா, நன்றபடி வந்தால் இன்னவற்றை செய், கெட்டுப்போகும் என்று நினைத்தால் இன்னென்னவற்றை செய்யாதே, இப்படி வகுத்திருக்கிறார்கள். இவற்றை செய்வதுதான் அறம் என்று அறத்துக்கு பொதுவான ஒரு வரைவிலக்கணம் சொன்னார். இவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா. அந்த காலத்திலே திருவள்ளுவருக்கு முன்பே இருந்த நூல்களிலே, அறநூல்களிலே மனுசாஸ்திரம் என்று ஒன்று இருந்தது. இன்றைக்கு பல பேராலும் திட்டுப்படுகிற ஒரு விஷயம். மனுசாஸ்திரம் என்ன சொன்னது என்றால், அறங்களை திருக்குறளுக்கு முன்பே வகுத்த ஒரு நூல். அது பற்றி பின்னாலே நாங்கள் பார்ப்போம். அதுபோல அறம் என்றே ஒரு நூல் இருந்ததாக சங்கப்பாடல்களிலே செய்தி வருகிறது. அப்போ இந்த நூல்களிலே இன்னென்னவற்றை செய் என்று சொன்னவற்றை செய்வது 50 புள்ளி, செய்யாமல் விடு, செய்யாதே என்றதை செய்யாமல் விடுவது 50 புள்ளி, 100 புள்ளி எடுக்கலாம் அறத்திலே. இதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இனி அறத்துக்கு உள்ளே நுழைகிறார். இன்றைக்கு நாங்கள் போக வேண்டிய இடம் அதுதான் என்று நினைக்கிறேன். மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம் என்று சொல்லிவிட்டு, அவ்வறந்தான் ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். இந்த அறத்துக்கு மூன்று கூறுகள் உண்டு. நான் சும்மா உங்களுடைய சிந்தனைக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு தெளிவாக மனித வாழ்க்கையை வரையறை பண்ணி அறம்பறையும் கொண்டு வந்து அறத்துக்கு முக்கூறு பண்ணி அங்கங்கு சிதறி கிடக்கிறதே தவிர மற்ற மொழிகளிலே, தமிழிலே போல இப்படி வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தி சொன்ன ஒரு இடம் இருக்குமா? எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், இந்த சொத்துக்களை பற்றி கவலையே படாமல் நாம் வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போ அறத்துக்கு வந்துவிட்டு அறத்தினுடைய கூறுகளுக்கு வருகிறார். ஒழுக்கம் வழக்கு தண்டம், மூன்று பெரும் கூறுகளை உடையது அறம். அதிலே ஒழுக்கம் என்ற இப்ப மூன்று சொல்லிவிட்டதில் இனி அடுத்தது என்ன சொல்ல வேண்டும், அதிலே அதை வரிசைப்படுத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் வழக்கு தண்டம் என முவகைப்படும், அவற்றுள் ஒழுக்கமாவது என்று சொல்லப்போகிறார். இன்றைய படிக்க வேண்டிய இடம் அதுதான். இதுவரையும் கதை முன்னோட்டம். இனி நாங்கள் நூலுக்குள்ளே திருப்பி நுழைகிறோம். அவற்றுள் ஒழுக்கமாவது, இப்போ மூன்று கூறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி பிறக்கும். பரிமளழகரை திருக்குறளை படித்தால் பேசுவதிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும், எழுதுவதிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும், எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு வந்துவிடும். அதுக்காகத்தான் இந்த படிப்பு. இப்போ ஒழுக்கம் என்றால் என்ன என்று அவர் சொல்ல போகிறார். நான் நேற்று கூட நண்பர்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு அங்குலத்தை கடப்பதற்கும் நாங்கள் அதிக நேரம் எடுக்க வேண்டியிருக்கிறது. வேகமாக ஓடிடலாம். ஒரே நாளில் இந்த ஒன்றரை பக்கம் படிப்பதற்கு எவ்வளோ நேரம் செல்ல போகிறது? ஆனால் அதை விளங்காமல் மேலே போய் பிரயோசனம் இல்லை. கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக ஆழமாக படிக்க வேண்டியது நம் கடமை என்பது என்னுடைய அபிப்பிராயம், என் குருநாதர்கள் சொன்ன அபிப்பிராயம். அதனாலே அதை சொல்லுகிறேன்.
ஒழுக்கம் என்றால் என்ன? முதலிலே பரிமளரகர் சொல்லுவதை படிப்போம், வாசிப்போம். அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்குகிறது என்று பாருங்கள். அதற்கு பிறகு நாங்கள் விளங்க முயற்சிப்போம். நான் படிக்கிற முறையே அப்படித்தான். நாங்கள் எங்களுடைய பாட்டிலே விளங்க முற்பட்டு விட்டு திருப்பி ஒரு தரம் அதை படிப்போம். முதல் விளக்கம் எவ்வளவு இருந்தது, பின் விளக்கம் எவ்வளவு வருகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன என்று பரிமளகர் சொல்வதை நீங்களும் நூல்கள் வைத்திருந்தால் பாருங்கள். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல். இவர் என்ன சொல்கிறார்? அந்தனர் முதலிய வர்ணத்தார். அடுத்தது சொல்லுகிறார், தத்தமக்கு ஓதிய நிலைகளின் நின்றும். அந்த இந்த ரெண்டு வார்த்தையும் நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. இப்போ புத்தகத்தை நீங்கள் மறந்து போங்கள், நாங்கள் கொஞ்ச நேரம் பேசுவோம். இந்த இடம் விளங்க வேண்டுமென்றால் பேசியே ஆக வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே, சமுதாயம் என்று சொல்லியே சொல்லக்கூடாது, ஒரு மனிதன் ரெண்டு மனிதனாக வாழ ஆரம்பித்து விட்டானோ அன்றைக்கு ஒரு சமுதாயம் பிறந்து விடுகிறது. சமுதாயம் என்ற சொல்லுக்கே கூட்டு என்பது அர்த்தம். நான் தனியாக வாழ்கிற வாழ்க்கை வேறு, என்னுடைய தனி வாழ்க்கை வேறு, கூடி வாழ்கிற வாழ்க்கை வேறு. மனிதன், மனிதன் அல்ல, உயிரினங்களே கூடாமல் வாழ முடியுமா? கூடித்தான் வாழ வேண்டி இருக்கிறது. உலகத்திலே கூடி வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. விலங்குகள் பறவைகள் எல்லாமே அப்படித்தானே வாழ்கின்றன. அப்போ ஆறறிவு பெற்ற மனிதர்கள் கூடி வாழ்வதில்லையா? வாழ வேண்டும். அப்போ நான் சொல்வது ஆதி சமுதாயத்தை சொல்லுகிறேன். ஆதி சமுதாயம், அதாவது இந்த இந்த சமுதாய ஒழுங்கு, சமுதாய சிந்தனை என்பவையெல்லாம் வருவதற்கு முதல், அது எந்த காலம் என்று காலவரையறை வேண்டாம், எனக்கு காலவரையறையிலே நம்பிக்கையும் இல்லை. என்றோ ஒரு மனிதன் ரெண்டு மனிதனாக சேர்ந்து வாழத் தலைப்படுகிறான் என்ற நிலையிலே ஒரு சிக்கல் தோன்றுகிறது. நான் தனி மனிதனாக வாழும் வரைக்கும் என் இஷ்டம்தான் என்னுடைய வாழ்க்கை, என் இஷ்டம்தான் என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கு இரண்டு பேர், நான் இரண்டு பேர் என்பதை ஆக குறைந்தது என்ற எல்லை கருதி சொல்லுகிறேனே தவிர, இரண்டு பேர் சேர்ந்து ஒரு சமுதாயம் ஆவதில்லை. ஆக குறைந்த அளவு ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்து விட்டோம், அதுக்கே எல்லைப்படுத்தி விட்டேன் என்றால் மற்றது நீங்களாக புரிந்து கொள்ளலாம். இரண்டு பேர் சேர்ந்து வாழ தலைப்பட்டாலே முற்றுமுழுதான என்னுடைய சுதந்திரத்தோடு நான் வாழ முடியாது, இது சர்வ நிச்சயம். இன்றைக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மேற்கு நாட்டு தத்துவங்களின்படி நாங்கள் எல்லாருக்கும் 100% சுதந்திரம், 100% சுதந்திரம் என்று பேசுகிறோம். அப்படி பேசினால் ஒரு சமுதாயம் இருக்காது. இன்றைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வாழ தலைப்படுகிறோமோ அன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாம் நம்முடைய வசதிகளை விட்டு கொடுத்தால்தான் சேர்ந்து வாழலாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் போன முறையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், தனியே இருந்தால் என்னுடைய சுதந்திரம் வேறு. எனக்கு இப்போ இந்த 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 வெக்கையான நாட்களில் இந்த ஷேர் தேவையில்லாதது, உங்களுக்காக போட்டிருக்கிறேன். கழட்டி எறிந்து விட்டு நான் வீட்டிலேயே இருந்தால் இதை கழட்டி எறிந்து விட்டு ஒரு துண்டோடு இருந்தால் சுகம் எனக்கு. நான் சொன்ன அது பல இடங்களிலே சொல்கிறபடியால் எதை சொன்னேன், இப்போ கால் வலிக்கிறது, இந்த மேசையில் தூக்கி காலை போட்டு கொண்டிருந்தால் சுகமாக இருக்கும், போட முடியுமா? இப்போ உங்களுக்காக நான் அந்த சுதந்திரத்தை இழக்கிறேன். உங்களிலேயும் பல பேருக்கு அப்படித்தான் இருக்கும், இருக்குமா இல்லையா? நீங்களும் காலை இந்த மேடையில் போட்டால் என்ன என்று நினைக்கலாம், ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஒரு சமூக வாழ்க்கை வாழுகிற பொழுது எல்லாருடைய சந்தோஷத்திற்காக ஒவ்வொருவரும் தத்தம் சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் என்ற பேச்சே பொய், இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்படி ஒரு மயக்கம் ஏற்படுத்துகிறார்கள், முற்றுமுழுதான சுதந்திரம், முற்றுமுழுதான இது. ஏன் பிள்ளையினுடைய சுதந்திரத்திலே தந்தை தலையிடுவான், தந்தையினுடைய சுதந்திரத்தில் பிள்ளை தலையிடுவான், கிட்டத்தட்ட அப்படி போனால் மரங்களாகி போவோம். மரங்கள் கூட சுதந்திரத்திலே தலையிடுகின்றன. மரங்கள் கூட தம் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதாக இன்றைய உயிரியலாளர்கள் சொல்லுகிறார்கள். மாமரம் ஏன் இத்தனை பழங்களை பழுக்கிறது, இவ்வளவு சுவையான பழங்களை பழுக்கிறது என்ற கேள்விக்கு அவர்களுடைய பதில் ஆச்சரியமான பதில், நாம் சாப்பிட்றதுக்காகவா, பஞ்சாமிரதம் போடுறதுக்காகவா? இல்லை, மரம் நான் அன்றைக்கே சொன்னேன், தாவரம் என்பது அசையா உயிர், அசையாத உயிர். சங்கமம் என்பது அசையும் உயிர். இந்த அசையாத உயிர் கூட என்ன நினைக்கிறதாம், மாமரம் தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறதாம்,
தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக விதைகளை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு கேள்வி வரும், விதை மட்டும் மரத்திலே காய்த்தால் போதுமே இனம் பெருகிவிடுமே என்றால் அதற்கு தெரிகிறதாம். இது நான் சொல்வதாக நினைக்காதீர்கள், இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். நான் சொன்னால் ஏற்க மாட்டீர்கள்ன்றதாலும் தான் அதை சொல்லுகிறேன். ஏன்னா விஞ்ஞானி சொன்னால் எல்லாம் சரி என்று நம்புவது தான் இன்றைய உலகமாக போய்விட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறதாம் மரம், இந்த தனியே விதையை காய்த்தால் அது அசையாத உயிர் அத்தனை விதையும் அதனுடைய மரத்துக்குள்ளே விழும், விழுந்தால் பயிர் அதனுடைய உயிர்கள் அதனுடைய சந்ததி பெருக முடியாது, அப்படியே உண்டாகி செத்து போய்விடும். அப்போ அது என்ன நினைக்கிறது, இந்த ஆறறிவு உள்ள மனிதனையும் தன்னை விட அறிவு கூடிய மற்றைய ஜீவராசிகளையும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அது என்ன, அதனாலே என்ன செய்கிறதாம், அந்த விதைகளை சுற்றி சுவையான பழங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதாம். அப்போதான் நாம் அந்த பழத்தை கண்ட உடனே நாம் என்ன செய்வோம், இது சுவையான பழம் என்றால் ஒருத்தன் கொண்டு போய் சந்தையில் விற்பான். மதுரையில் இருக்கிற மாம்பழம் சென்னைக்கு வரும், சென்னையில் இருக்கிறவன் வந்து செங்கல்பட்டில் சாப்பிடுவான். எனக்கு ஊர் பெயர் தெரியாது, சும்மா சொல்கிறேன், சாப்பிட்டு அந்த விதையை போட்டால் மதுரை சந்ததி சென்னையிலே வளரும். இது யாருக்கு தெரிந்திருக்கிறது, ஓரறிவுள்ள ஜீவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலே தான் அது இனிப்பான பழங்களை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். பருத்தியிலே பஞ்சையன் வைத்தது என்றதுக்கு கேள்விக்கு அதே பதில் சொல்லுகிறார்கள், பஞ்சு வைத்தால் தான் காற்றடிக்கிற பொழுது பறந்து அந்த விதை போய் வேறு இடத்திலே விழும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு ஜீவராசியும் சிந்திக்கிறது, ஒவ்வொரு ஜீவராசியும் சிந்தித்தபடியே தான் இருக்கிறது. அப்போது நாம் இந்த கூடி வாழுகிற வாழ்க்கை என்று வந்துவிட்டால் சுதந்திரங்களை கொஞ்சம் இழக்க வேண்டும். நம்மை வளர்த்து கொள்வதற்காக, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக கொஞ்சம் இழக்கத்தான் வேண்டும். அது தவிர்க்க முடியாதது. அது எப்படி, அந்த சுதந்திர கட்டுப்பாடு எப்படி இருக்கலாம் என்றால் மற்றவனை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். அதை நான் சொல்ல தொடங்கினேன், அப்பா என் சுதந்திரத்திலே தலையிடாதே என்றால் அப்பா சுதந்திரத்திலே தலையிடாமல் நீ எப்படி வளருவாய், அம்மா சுதந்திரத்திலே தலையிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு கற்பனை பேச்சை தவிர ஒரு சமுதாய அமைப்பு, விலங்குகள் கூட அதை விட உயர்ந்துதான் இன்றைக்கு இருக்கின்றன, அதை மறந்து போகாதீர்கள். அப்போது நாங்கள் கூடி வாழ தலைப்பட்டு விட்டோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொருவர் கொஞ்சம் கொஞ்சம் நம் சுதந்திரத்தை இழக்க வேண்டும். பழைய காலத்திலே ஒன்று சொல்வார்கள், ஒருவன் என் கையிலே இருக்கிற குடையை சுழற்றியபடி நடக்க எனக்கு உரிமை உண்டு, அல்லது கையிலே இருக்கிற தடியை சுழற்றியபடி நடக்க எனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அந்த சுழட்டுதல் மற்றவனுடைய மூக்கை தொடாத அளவுக்கு இருக்க வேண்டும். அது எல்லாரும் சொல்லுகிற ஒரு உவமை தான். அதாவது நான் தடியையோ குடையையோ சுற்றி கொண்டு போவது என் சுதந்திரம், ஆனால் மற்றவன் மூக்கிலே தொட்டுவிட்டால் நீ மற்றவன் சுதந்திரத்துக்குள்ளே தலையிடுகிறாய், ஆகவே உன் சுதந்திரத்துக்கு நீ எல்லைப்படுத்திக்கொள், இவ்வளவுதான் சுத்தலாம். அதுபோல வாழ்க்கையிலே கூடி வாழ தலைப்பட்டால் நாம் நம் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக சில கட்டுப்பாடுகளை கொண்டாட வேண்டி இருக்கிறது, கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை விதிக்காமல் சமுதாயத்துக்கு எவனாலும் தர்மம் சொல்ல முடியாது. சில எல்லைகள் நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பிரிவில்லாமல் நாம் எப்பவும் ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. இப்போ பள்ளிக்கூடத்திலே முதலாம் வகுப்பு மாணவன், ரெண்டாம் வகுப்பு மாணவன், மூன்றாம் வகுப்பு மாணவன் பிரிக்கிறோம் அல்லவா. முதலாம் வகுப்பு மாணவனுக்கான கட்டுப்பாடு வேறு, இதே பிளஸ் டூ மாணவனுக்கான கட்டுப்பாடு வேறு. அதே கட்டுப்பாட்டை இவனுக்கு போட முடியாது, இவனுடைய கட்டுப்பாட்டை அவனுக்கு போட முடியாது. ஏனென்றால் பிரிவு செய்தால்தான் தர்மம் சொல்லலாம். நம் பெரியவர்கள் நினைத்தார்கள், சமுதாயமாக நாம் வாழ வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகள் வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சமுதாயத்திலே முதல் அடிப்படை பிரிவுகள் வேண்டும். இந்த பிரிவுகளைத்தான் நாங்கள் வர்ணாசிரம தர்மம் என்று சொன்னோம். இதை இதில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். பிரிவில்லாமல் எந்த பெரிய கட்டிக்காரனாக, இப்போ உங்கள் மனதிலே ஓடும், ஏன் பிரிக்கத்தான் வேண்டுமா சமுதாயத்தை என்று ஒரு ஒரு நூலோட்டம் ஓடும். நான் உங்களை கேட்கிறேன், பிரிவில்லாமல் ஒரு தர்மத்தை சமுதாயத்துக்கு எப்படி சொல்வீர்கள் சொல்லுங்கள். சமுதாயத்தை பிரிக்கக்கூடாது, இப்போ அதுதானே சொல்கிறார்கள், இந்த வர்ணாசிரம தர்மக்காரர்கள் சமுதாயத்தை பிரித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும், சமுதாயமும் வேண்டும், பிரிக்கவும் கூடாது. அப்போ நான் கேட்கிறேன், சமுதாயத்தை பிரிக்காமல் சமுதாயத்துக்கான கட்டுப்பாட்டை சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த கெட்டிக்காரனாக இருந்தாலும் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன், இப்போ அது ரொம்ப எல்லாருக்கும் விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த மனிதர்கள் வாழ்கிற சமுதாயத்திலே
ஆண் பெண் உறவு அங்கீகரிக்கப்படலாமா அங்கீகரிக்கப்படக்கூடாதா? நம் சமுதாயத்தில் யார் தலைமை என்பதிலே தீர்மானம் பண்ணி இருந்தார்கள். ஆண் தலைமையைத்தான் தமிழர்கள் ஏற்றிருந்தார்கள். அதுக்கான காரணம், அது ஒன்றும் ஆணுக்கான பாரபட்சம் இல்லை, காரணங்கள் வேற இருந்தது. அது பிறகு சந்தர்ப்பம் பெற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இப்போ ஆடவர்கள் இருக்கிறார்கள், சந்ததி பெருக வேண்டும். ஆகவே பெண்ணின்பத்தை அங்கீகரிப்பது சரியா பிழையா? அப்போ ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம், நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு சட்டசபை உருவாக்கி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம். அதில் ஒரு கேள்வி எழுகிறது, பெண்ணின்பத்தை அங்கீகரிக்கலாமா இல்லையா? இப்போ உடனே நமக்கு தெரியும் அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று. உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கீகரிப்போம் என்றால் பிரிவில்லாமல் நீ இந்த சட்டத்தை அங்கீகரிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள், யாருக்கு இது அங்கீகரிக்கப்படலாம்? ஒரு குறிப்பிட்ட வயதெல்லைக்குள்ளே இருக்கிறவனுக்குத்தான் இந்த அனுமதி உண்டு. பெண்ணின்பம் அனுமதி உண்டுன்றதுக்காக 8 வயசு பையன் கல்யாணம் கட்ட முடியுமா? அதே மாதிரி 90 வயசு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த சட்டத்தை நாம் கொண்டு வருவதாக இருந்தால் இன்னாருக்கும் இன்னாருக்கும் இல்லை, இவ்வளவு பேருக்கு உண்டு என்று பிரிக்காமல் இந்த சட்டம் சொன்னால் சமுதாயம் நாசமாக போய்விடும். பெண்ணின்பத்தை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுங்கள், பொதுவாக நாளைக்கு 10 வயசு பையன் கூட்டிக் கொண்டு வந்து நிற்பான் பெண்ணியர். அப்ப என்ன செய்யலாம்? பெண்ணியர்ப்பை அங்கீகரிக்காமல் விடுவோம். ரெண்டாவது, கொண்டு வந்தால் சந்ததி அவ்வளவுதோடு முடிஞ்சு போகும். அப்ப சட்டத்தை கொண்டு வர வேண்டியும் இருக்கிறது, பாதிக்காமல் கொண்டு வர வேண்டியும் இருக்கிறது என்றால் சமுதாயத்தை பிரித்தால் தான் சட்டம் சொல்லலாம். இது தவிர்க்க முடியாதது. சும்மா முட்டாள்தனமா நாங்கள் பேசி பிரயோசனம் இல்லை. இப்ப நான் அடுத்தது கேட்கிறேன், கொலை என்ற ஒரு குற்றத்தை அங்கீகரிப்பதா இல்லையா? ஒருவன் கொலை செய்யலாமா இல்லையா? என்னையா முட்டாள்தனமான கேள்வி, கொலை செய்வதற்கு ஒரு அங்கீகாரமா என்றால் கொலைக்கு அங்கீகாரம் உண்டு. யாருக்கு அங்கீகாரம் அந்த கொலைக்கு கொடுக்க வேண்டும்? இப்ப பாருங்க, கொலை செய்தால் குற்றம், ஒருவன் கொலை செய்து விட்டால் அது குற்றம், உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களையே கேட்கிறேன், நீதிபதி ஒரு கொலை கேசை ஆராய்ந்து இவனுக்கு மரண தண்டனை வழங்குகிறேன் என்கிறார், அது கொலை குற்றமா இல்லையா? இவன் செய்தான் ஒரு கொலையை, இவனை கொலை செய்யும்படி நீதிபதி உத்தரவிடுகிறார், இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கொலை என்பது குற்றமாக இருந்தால் நீதிபதியும் அதை செய்யக்கூடாது, குற்றம் இல்லையா என்றால் அவன் செய்தாலும் சரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாங்க ரொம்ப லேசா நம் பெரியவர்களுடைய வரையறைகளை எல்லாம் ஒரு ரொம்ப சிந்தனையே இல்லாமல் அது பிரிச்சு விட்டார்கள் என்று ஒரு வார்த்தையில தூக்கி போட்டு வருகிறோம். நான் கேட்கிறேன், கொலையை அங்கீகரிக்கலாமா இல்லையா என்றால் அங்கீகரிக்க கூடாது என்பது ஒரு கட்சி, அங்கீகரிக்க வேண்டும் என்பது கட்சி. அப்ப எங்கே அங்கீகரிக்கலாம் என்றால், குற்றம் செய்த ஒருவனை தண்டிப்பதற்கு, அவனை மிரட்டுவதற்கு, இனிமேல் செய்யாமல் விடுவதற்கு, அவனால் பல பேர் பாதிப்புறாமல் விடுவதற்கு அவனை கொலை செய்வது தவறில்லை. அதை எல்லாரும் செய்ய முடியாது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று சினிமா படங்களில் வசனங்கள் வருது பாருங்க, எல்லாரும் எடுக்க முடியாது, அதுக்குரியவன் எடுக்க வேண்டும். அப்போ எடுக்க வேண்டுமா இல்லையா என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுக்கத்தான் வேண்டும். எல்லாரும் எடுக்கலாமா என்றால் எடுக்கக்கூடாது. இந்த பிரிவை நீ செய்யாமல் எப்படி சட்டத்தை சொல்லுவாய்? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? இந்த பிரிவு பண்ணாமல் சட்டத்தை சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் சொன்னார், கொலை கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் களை கட்டுதலோடு கட்டதனோடு நேர். கொலை கொடியாரை வேந்து ஒருத்தல், அரசனுக்கு அந்த அனுமதி உண்டு கொலை செய்யலாம். யாரை செய்யலாம் என்றால் கொடியாரை செய்யலாம். அது எப்படி தர்மமாக, தர்மத்தை பேண வேண்டிய அரசன் கொலை செய்யலாமா என்று கேட்டால், நெல் வளர வேண்டும் என்பதற்காக புல்லை புடுங்குகிறோமே வயலிலே, புல்லை புடுங்காவிட்டால் நெல்லும் செத்து போய்விடும். அப்ப புல்லை புடுங்குவது சரியானால் இவனை இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்துவதும் சரி என்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் சொன்னார் என்றல்ல, இன்றைக்கு உலக சட்டங்கள் பூராகவும் இப்ப ஜனநாயகம் பேசுகிற சில பேர் அதை தவிர்க்கிறார்களே தவிர, கொடியவர்க்கு இது ஒரு தண்டனை என்பதை உலகம் அங்கீகரித்து தான் நிற்கிறது. எல்லா சட்ட புத்தகங்களிலும் உண்டு. இன்றைக்கு ஒரு அளவுக்கு அதிகமான மானுடம் பேசுகிறதிலே தான் நாங்கள் அதை வேண்டாம் என்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒரு கொலையாளியை விட்டுவிட்டோம் என்று வையுங்கள், அவன் 10 பேரை கொல்லுவான். அப்ப அந்த 10 பேர் செய்த பாவம் என்ன? ஒரு கொலையாளி அவனை விட்டுவிட்டால் அவன் சமுதாயத்துக்கு, நேற்று லண்டனிலே நடந்திருக்கிறது, 10 பேரை சுட்டிருக்கிறான். அவன் அவனுக்கும் இவனுக்கும் ஒரு பகையும் இல்லை, இவனுக்கு தொடர்பில்லை, என்ன வழி? அவனை சுடுவதை தவிர வழி இல்லை, விட்டால் இன்னும் 10 பேரை கொல்வான். அப்பாவியான ஒருவன் சாகக்கூடாது என்பதற்காக ஒரு கொடியவனை அழிப்பது தவறில்லை என்று முடிவு வருகிறதல்லவா?
ஆகவே பிரிவில்லாமல் இந்த சமுதாயத்திலே சட்டம் கொண்டு வர முடியாது என்று நம் பெரியவர்கள் அன்றைக்கே விளங்கினார்கள். இப்ப இருக்கிற இந்த கோர்ட்டு சட்டம் எல்லாம் இப்ப வந்ததுங்க, இப்ப வந்ததை வச்சுதான் நாங்க ஏதோ பெருசா பேசிக் கொண்டிருக்கோம். இது 2000 ஆண்டுக்கு முன் வந்ததல்ல, முன் எழுதப்பட்டது என்றால் அதுக்கு முன் எப்ப வந்திருக்கும்? நம் மூதாதையர்கள் இது பற்றி ஆழ சிந்தித்து ஒரு முடிவெடுத்தார்கள். பிரிவில்லாமல் சட்டம் சொல்ல முடியாது, சமுதாயமாக வாழ வேண்டும், சமுதாயமாக வாழ வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகளுக்கு ஆளாக வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளை பொதுப்பட விதிக்க முடியாது, அந்த கட்டுப்பாடுகளை பிரிவுகளை உண்டாக்கித்தான் விதிக்கலாம் என்று முடிவு செய்தார். இப்ப இதுவரையும் தெளிவாகிவிட்டீர்கள். இனி ஒன்று சொல்லுகிறேன், இப்ப பிரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியாகிவிட்டது. எப்படி பிரிப்பது? நான் சொல்லுகிறேன், சமுதாயத்திலே வேறுபாடு கருதி பிரிக்க வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். ஏனென்றால் என்னை போல் நீங்கள் இல்லை, உங்களை போல் ஒரு கணவன் மனைவியே ஒரே மாதிரி இருக்க முடியாது சார், அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஒரே ஒருவர் மாதிரி இன்னொருவர் இல்லை. சட்டம் சொல்வதானால் சமுதாயத்திலே எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனி சட்ட புத்தகம் எழுத வேண்டும். சாத்தியமா? நடைமுறை சாத்தியத்தையும் நாம் சிந்தித்துத்தான் செயல்பட முடியும். பொதுப்பட சும்மா சொல்லிவிட்டு போக முடியாது. எல்லாரும் வேறுபட்டவர்கள், ரெண்டு விதத்தாலே வேறுபட்டவர்கள், புத்தியாலே வேறுபட்டவர்கள், உடலாலே வேறுபட்டவர்கள். ஒருத்தன் உடம்பு போல இன்னொருத்தன் உடம்பு இல்லை, அது மருந்து அதிகாரம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். ஒருத்தன் உடம்பு போல இன்னொருத்தனுடைய உடம்பு இல்லை, அதான் எவ்வளவுதான் விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாலும் அதுல சில பேருக்கு அந்த மருந்து ஒத்துக்கொள்ளாத ஒவ்வாமை உண்டு என்று எழுதுகிறார்கள். நீங்க மருத்துவ புத்தகங்களை எடுத்து பார்த்தால் 100 பேருக்கு ஒத்துக்கொள்ற மருந்து ஒருத்தனுக்கு ஒத்துக்கொள்ளாது. அப்ப இந்த ஒருத்தனை என்ன பண்றது? பலி கொடுக்கறதை தவிர வேற வழி இல்லை. அப்படித்தான் பண்ண வேண்டி இருக்கிறது. 100 பேர் காப்பாற்ற வேண்டுமானால் அந்த ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒருவனுக்காக தனிச்சட்டம் போட முடியாது, இது இயற்கை. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் வேறுபட்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனும். அப்ப சட்டம் போடு, சமுதாயத்துக்கு என்று சட்டம் போடுறா, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சட்டம் போடணும். அப்படி போட்டால் நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்கிறார்கள்? ஆக குறைந்த பெரும்பான்மையினோருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே சட்டங்களை கொண்டு வர வேண்டும். நான் சொல்றது உங்களை விளங்குது. அதாவது சட்ட விரிவு ரொம்ப சுருக்கமா இருக்க வேணும், ஆனால் அந்த சுருக்கம் பெரும்பான்மையினோருக்கு பொருந்த வேண்டும். இப்படி சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்போ இப்ப பிரிவு அவசியம் என்று நமக்கு புரிந்து விட்டது. இந்த பிரிவு எப்படி இருக்க வேண்டாம்? ரொம்ப அடிப்படையிலே அந்த பிரிவு இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பிரிவு சமுதாயத்தை பிரிக்க வேணும், பிரிக்காம சட்டம் சொல்ல முடியாது. பிரிக்கிறதுன்றதுக்காக ஆளுக்காக கூறா பிரிச்சு விட்டா சமுதாயமே இல்லாமல் போய்விடுமே. அப்ப பிரிக்க வேணும், ரொம்ப அடிப்படையை புரிந்து பிரிக்க வேண்டும். ஆனால் அந்த பிரிவு பெரும்பான்மையினோருக்கு பொருந்த வேண்டும். ரொம்ப புத்திய நீங்க கூர்மையாக்கி இதை வாங்க வேணும், அதுக்காகத்தான் சொல்றேன். இல்லாவிட்டா நம் மூதாதையர்கள் ரொம்ப லேசா குற்றச்சாட்டிகள் சுட்டுச்சாட்டி விட்டு போய்விடுவோம். நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறவர்கள் நாங்கள் தான். அப்போ இதை தேடுகிறார்கள் நம் பெரியவர்கள், எப்படி குறைவாக பிரிப்பது. சமுதாயத்தை அடிப்படையிலே பிரிக்க வேண்டும், பெரும்பான்மையினோருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே பிரிக்க வேண்டும், ரொம்ப அந்த பிரிவு ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரும் பிரிவாக 2 பிரிவு பிரித்து அந்த 2 பிரிவுக்குள்ளே நன்னாங்கு பிரிவுகள் பிரித்தார்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பெரும் பிரிவு பிரிக்கிறது என்று வந்தவுடனே பெரும் பிரிவாக 2 பிரிவு பிரித்தார்கள். அது போதியதாக இருக்கவில்லை, அந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நன்னாங்கு பிரிவுகள் பிரித்தார்கள். இப்போ இது சும்மா மேலோட்டமா சொன்னது, இனி விளக்கம் பண்ண போகிறேன். பெரும் பிரிவு 2 எப்படி பிரிப்பது என்று முடிவு செய்கிறார்கள் நம் பெரியவர்கள். சமுதாயத்தை பிரிக்கிறது என்று வந்தவுடனே பெரும் பிரிவை எப்படி பிரிக்கலாம் என்றவுடனே அவர்கள் பார்த்தார்கள், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கான ஒரு பொது பிரிவை பிரித்தால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பொருந்த வேண்டும், அப்படி பொருந்தத்தக்கதாக பிரிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தனி மனிதனை எடுத்தால் ஒரு தனி மனிதனுக்கு 2 வாழ்க்கை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 வாழ்க்கை, ஒன்று தன்னுடைய தனி வாழ்க்கை, அடுத்தது சமுதாயத்திலே அவன் வாழ்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் தனி வாழ்க்கை என்று ஒன்று உண்டு, சமுதாயத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு இடம் உண்டு. இப்போ எங்களுக்கு என்ன, தனி மனித வாழ்க்கையும் கெட்டுப்போகக்கூடாது, சமுதாயமும் கெட்டுப்போகக்கூடாது. ஆகவே 2 கணித்துத்தான் சட்டத்துக்கு பிரிவு செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்?
தனி மனித வாழ்க்கை பிரிவு என்று ஒரு பிரிவையும் சமுதாய பிரிவு என்று ஒரு பிரிவையும் பிரித்தார்கள். திரும்ப நீங்கள் இதை அடிப்படை புரிந்து கொண்டீர்களானால் நம் இனத்தின் மேலே ஒரு மதிப்புண்டாகும், அதுவும் நம் இனம் ஒழுக்கம் பற்றி அறம் பற்றி வைத்திருந்த கருத்தின் மேலே ஒரு மதிப்புண்டாகும். நான் இதை விளங்கின உடனே விதிர்விதித்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் இவ்வளவு காலத்துக்கு முன்பு சிந்திக்க முடியுமா என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் அடிப்படையிலே அடிப்படை பிரிவை முடிவு செய்து கொண்டார்கள். தனி மனித வாழ்க்கையை பிரிக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கையை பிரிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு புள்ளி உண்டு, சமுதாய வாழ்க்கையிலும் ஒரு புள்ளி உண்டு. இந்த ரெண்டு புள்ளிக்கும் உள்ள அறம் தான் ஒரு தனி மனிதனுக்குரிய அறம். ஒரு தனி மனிதனுக்கு அறம் சொல்ல போகிறாயா? அவன் தன் தனி வாழ்க்கையிலே என்ன இடத்துல இருக்கிறான் அந்த இடத்துக்கான அறம் அவனுக்குரிய அறம், சமுதாய வாழ்க்கையிலே என்ன இடத்துல இருக்கிறான் அந்த இடத்துக்கான அறம் அவனுக்குரிய அறம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு தனி மனித அறம். பிரிவில்லாமல் இதை எந்த பெரிய நிபுணனாலும் செய்ய முடியாது. நான் இவ்வளவு அழுத்தி சத்தம் போட்டு சொல்வதற்கு காரணம் என் உள்ள கொதிப்பு. பல பேர் இது சும்மா ரொம்ப சாதாரணம், அது இதை பிரிச்சுட்டான் பிரிச்சுட்டான் என்கிறார். பிரிக்காம சொல்லி நீ அறத்தை. பிரிவில்லாமல் சமுதாயத்துக்கு அறம் சொல்லு, எவனாவது கட்டிக்காரன் வந்து சொல்லு, பிரிக்காமல் சொல்ல முடியும். தனி மனித வாழ்க்கையை எப்படி பிரிக்கலாம் என்று முடிவு சொன்னேன். பெரும் பிரிவு ரெண்டு, அதற்குள்ளே நன்னாங்கு பிரிவு என்று சொன்னேனே. பெரும் பிரிவு தனி மனித வாழ்க்கை பிரிவு, சமுதாய வாழ்க்கை பிரிவு. இனி தனி மனித வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறார்கள். தனி மனித வாழ்க்கைக்குள்ளே எப்படி பெரும்படியாக பிரிக்கலாம்? நான் சொன்னேனே, குறைந்த பிரிவாக இருக்க வேண்டும், பலருக்கும் பொருந்த வேண்டும். பிரிக்கிறதா இருந்தா 4000 பிரிவு பிரிக்கலாம். அடிப்படையிலே பிரிக்கலாம் என்றால் அவர்கள் என்ன, ஒரு மனிதன் பிறக்கிறான், அவர்கள் நல்ல கூர்ந்து கவனித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பிறந்து அவன் வளர்ந்து வருகிற காலத்திலே இந்த சமுதாயத்தில் தன்னை ஒரு அங்கத்தினனாக ஆக்கிக் கொள்வதற்காக அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கற்க வேண்டி இருக்கிறது. அது அவனோ நான் அவன் என்றுதான் சொல்வேன். திருவள்ளுவருடைய நிலையை பின்பற்றி அது அவளுக்கும் பொருந்தும், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இதில் எல்லாம் சமரசம் பேசி அவன் அவள் என்று சொல்லிக் கொண்டிருக்க என்னால் முடியாது. என் திருவள்ளுவர் அப்படின்னா, அவித்த அழுக்காரு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும். உடையானை காட்டிவிடும், உடையாளை காட்டாதா? இதெல்லாம் சும்மா நம்ம நம்ம ஒரு ஒரு போலியான ஒரு பண்பாடு, அதை விட்டுடுவோம், இங்கு வேண்டாம். அப்ப என்ன செய்கிறார் என்றால், தனி மனிதன் வாழ்க்கையை பிரிக்க வேண்டும். ஒருவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தான் வாழ வேண்டும். வாழ்வதற்கு அவன் ஏதையோ ஒன்றை கற்றுத்தான் ஆக வேண்டும். கற்று என்றால் நீங்கள் உடனே புத்தக படிப்பு, பட்டப்படிப்பு, எம்ஏ, பிஹெச்டி, இதெல்லாம் அதுவும் படிப்பு தான். ஒரு கடல் தொழிலாளி கடலில் போய் மீன் பிடிக்க பழகுகிறான், அதுக்கும் படிப்பு தான். முடியுமா உங்களாலே? உங்களாலே முடியுமா? படிப்பு என்றால் எல்லாமே படிப்பு தான். ஒரு மரம் ஏறுகிற தொழிலாளி மரம் ஏற எவ்வளவு இலகுவாக அவன் லாபகமாக அதை செய்கிறான். அவன் அதை படித்து அதனாலே உழைக்க பழகி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறான். ஒவ்வொரு படிப்பும் படிப்பு தான். ஆகவே ஏதோ தன்னை சமுதாயத்திலே தன்காலிலே அவன் நிற்க வேண்டுமானால் இளமையிலே அவன் கற்றே ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் தனி வாழ்க்கை பிரிவை முதலிலே கற்கும் பருவம் என்று ஒரு பகுதியை பிரித்தார்கள். இப்போ நான் சொல்றதுல எல்லாம் நீங்கள் கேளுங்க, இதை இதை விட்டுடலாமே என்று சொல்ல முடியாது. எந்த வாழ்க்கையிலும் பிச்சை எடுக்கிறதுன்றா கூட அதுக்கு படிக்க வேணும். அதுக்கு சில நிபந்தனைகள் உண்டு பாருங்க. பிச்சை எடுக்கிறதுக்கான நிபந்தனைகள், இட்டாரை மெச்சாத இரவலனும் என்றால் அவ்வை. பிச்சை போட்டா ஐயா சாமி நீ நல்லா இருக்கணும், சாமி உன் சந்ததி நல்லா இருக்கணும்னு சொன்னா தான் அடுத்த தரம் போடுவான். அது படிப்பு தெரிஞ்சாதான் அது பிச்சை எடுக்கலாம். 50 ரூபா பட்டா பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டு வாடான்னு சொன்னா அடுத்த முறை போடுவானா? ஆகவே பிச்சை எடுக்கிறதுக்கும் படிப்பு உண்டு. ஆகவே எந்த ஒன்றை கற்பதற்கும் ஒரு பருவம் இருக்கிறது. இப்போ அதை பத்தி இன்னும் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் இது சொல்லுகிறேன், முதல் கற்கும் பருவம். கற்று ஏதோ ஒரு ஒரு ஆற்றலை படித்துக் கொண்டான் ஒருத்தன், பிடித்து கொண்டு இப்போ வாழ அவனுக்கு ஒரு வழி இருக்கிறது. வாழ வழி வந்தால் அப்போ வாழ தொடங்குகிறான். அது வாழும் பருவம். ரெண்டாவது பருவம் வந்துவிட்டது. ஒரு தனி மனித வாழ்வு பிரிவுகள் சொல்லுகிறேன். முதல் கற்கும் பருவம், பிறகு வாழும் பருவம். இப்போ வாழ தலைப்பட்டு விட்டான். நல்ல அவன் கற்கும் அவன் கற்கும் பருவத்திலே பெற்ற அந்த வித்தை உதவி செய்கிறது. வாழுகிறான். வாழுகிற பொழுது வாழ்ந்து கொண்டே போக ஒரு இடத்திலே இனி சோர்வு வரும். இது ஒரு யந்திரம் அல்லவா? ஒரு காரை எத்தனை நாளைக்கு நல்லபடி ஓட்டலாம்?
ஒரு கொஞ்சம் காலம் ஓடும், எல்லாம் ஓடும். பிறகு சத்தம் போட வேண்டியது சத்தம் போடாதது, சத்தம் போடக்கூடாதது எல்லாம் சத்தம் போடும். காரில் ஹோன் அடிக்காது மிச்சமெல்லாம் சத்தம் போடும். அப்படி உடம்பு மாயிரும். இதுவும் ஒரு யந்திரம் தான், அதை மறந்து போகாதீர்கள். எது எது செய்யணுமோ அது செய்யாது, மற்றதெல்லாம் செய்யும். அந்த பருவம் பெற தொடங்கின உடனே நீயாக ஓய்வு பெற பழகு. இல்லாவிட்டால் மனதுக்கும் உடம்புக்கும் இடையிலே பேதம் வந்து சித்தப்பிரமை பெற்று விடுவாய். நான் இப்போ சொல்றேன் பாருங்க, மனதோடு உடம்பு சேர்ந்து இயங்காத பட்சத்திலே இயங்காத ஒரு நிலை எவனுக்கும் வரும். அந்த நிலைக்கு நம் புத்தியை இதயத்தை நாம் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஏதோ என்னுடைய உடம்பு ஆயுள் காலத்துக்கும் இருக்கும், அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார், இந்த அந்த ஸ்பெஷலிஸ்டே சாகுறாரா இல்லையா? எந்த பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. இது யந்திரம் தான், மாயா தனு எனும் யந்திரம் என்று சைவ சித்தாந்தத்திலே பேசுவார்கள். இது ஒரு யந்திரம் தான். ஆகவே யந்திரத்துக்கு பழுது உண்டு. அப்ப இந்த பழுது தானா வர்றதுக்கு முதல் பழுது வரும். அது வர்ற பொழுது எப்படி வாழலாம் என்பதை நாங்களாக தீர்மானிக்க வேண்டும். அதுதான் நெறியறிந்து எய்துதல். ஐயோ சார், நான் நினைக்கவே இல்லையா சார், எனக்கு கால் இப்படி போயிடும் என்று நான் சொன்னா நான் முட்டாள், நான் மனுஷனாக இருக்க தகுதியற்றவன். குறிப்பிட்ட வயசுல எனக்கு இப்படி ஏழாம போச்சுதே, நான் ஏழாம எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இப்படி ஆகும் என்று, இப்படி ஆயிட்டனே என்று சொன்னா முட்டாள், நீ சிந்திக்காமல் இருந்திருக்கிறாய். நீ விலங்குகளில் சேரப்பட வேண்டியவன். உனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் அதற்கு நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஓய தொடங்குகிற பருவம் என்று பெயர். திரும்ப சொல்லுகிறேன், கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓய தொடங்குகிற பருவம். அதற்கு பிறகு ஒரு பருவம் இருக்கு, முற்றாக ஓயும் பருவம். அதை பற்றி இன்னும் விவரம் சொல்ல போகிறேன். முற்றாக ஓயும் பருவம் என்று ஒரு பருவம் இருக்கிறது. இந்த நாலு பருவம் தான் தனிமனித வாழ்க்கை பருவங்கள், பிரிவுகள் என்று பிரிச்சா இதுதான். திரும்ப சொல்லுகிறேன் உங்கள் நினைவுக்காக, கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், முற்றாக ஓயும் பருவம். இந்த நாலு பருவங்கள் நான் இப்போ உங்களை கேட்கிறேன். இதை விட ஒரு பருவம் நீங்கள் தனிமனித வாழ்க்கையில் சொல்லுங்க. இதை விட ஒரு பருவம் சொல்ல முடியுமா? இந்த நாலு பருவத்தை பிரித்ததுக்கே அவனுக்கு ஒரு 400 டாக்டரேட் கொடுக்கலாம். இது இதளவில் இல்லை. இந்த நாலு பருவத்துக்கான வயசையும் அவர்கள் தீர்மானித்ததென்று அவர்கள் தீர்மானித்ததில்லை, இயற்கையை பார்த்து இதுதான் வயசு. கற்பதற்கான வயது என்ன என்று கேட்டால் வாழ்க்கையினுடைய ஆரம்ப பருவம், அதான் கற்கும் பருவம், அதான் இளமையில் கல் என்று போட்டார்கள். இளமையில் படி. ஏன் இளமையில் படி என்றால் புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது நீ ஏற்றுறதெல்லாம் ஏறிடும். சார் நான் உண்மையாக சொல்கிறேன் சார், எனக்கு அந்த பக்கத்தில் அறிவு பூச்சிய தசம் பூச்சியத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்குன்னு சொல்லலாம். புலமை பெற்றவர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீர்கள். இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகுதான் சார் நம்ம நாம விளங்குறதுக்கு அதை விட ஒரு சிறந்த இயந்திரம் கிடையாது. நான் ரொம்ப தெரிஞ்சு சொல்கிறதா, இதை இப்படி சொன்னோன்னே ஏதோ நான் இதில் புலமை பெற்றோன்னு நினச்சிடாதீங்கிறதுக்காக திரும்பி சொல்கிறேன் பாருங்க. கம்ப்யூட்டரில் இந்த நம்முடைய நாம் உள்ளே அனுப்புகிற செய்திகளை பதிவு செய்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு. அது என்ன, ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்களா? ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை கம்ப்யூட்டரில் போட்டு பழகினது தெரியும். நீங்கள் விஷயத்தை ஏற்ற நிரம்பும். நிரம்பினால் ஒரு எல்லைக்கு மேலே அது கொள்ளக்கூடிய அளவுக்கு நிரம்பும் ஹார்ட் டிஸ்க். எல்லாத்து அதனுடைய சக்தியை அவனவனே குறிக்கிறான், இது இவ்வளோ ஹார்ட் டிஸ்க், இது இவ்வளோ ஹார்ட் டிஸ்க்னு. அது உள்வாங்கக்கூடியதை உள்வாங்கும். ஓரளவு நிரம்பி போச்சுதா இருந்தால் அதுக்கு பிறகு அது உள்வாங்கிறது ஸ்லோவாகும். உங்களுக்கு தெரியுங்களே இல்லை, உள்வாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும். ஒரு எல்லையில் வாங்கவே வாங்காது. இதே தான் சார் நம்ம புத்தியும். இது ஒரு ஹார்ட் டிஸ்க் தான், இது உள்வாங்க போகுது. இது உள்வாங்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற காலத்தில் உனக்கு தேவையானதை உள்ள அனுப்பிடு. அதுதான் இளமையில் கல். இளமையாக இருக்கிற பொழுது அது ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீ உனக்கு தேவையானதை அனுப்பு. நீ என்ன எந்த துறை கற்க போகிறாய், என்ன படிக்க போகிறாய், அதை நிரப்பு. அது நிரப்பிட்டாயா இருந்தால் உனக்கு ஆயுள் முழுவதுக்கும் அது போதும். அப்படி இல்லை, நீ நான் ஏன் இளமையில் கற்க வேண்டும், நான் இளமையில் உத்தியோகம் பார்த்துட்டு 45 வயசுக்கு மேலே தான் படிக்க போகிறேன் என்று முடிவு பண்ணுகிறாயா, படி. அது உள்ளே இழுக்காது. ஏன்னா ஏற்கனவே தேவையில்லாத விஷயம் எல்லாம் போய் நிரம்பிடும். நாங்கள் கலிகாலத்தில் வாழ்கிறோம் என்பதற்கு நான் சொல்லுகிற சான்று, நான் விரும்பாத எத்தனையோ விஷயங்கள் என் புத்தியை போய் நிரப்பி விட்டன. என்னால் இப்போ படிக்க முடியவில்லை. நீங்கள் சொன்னால் நம்புகிறீர்களோ இல்லையோ,
ஒரு பாடலை ஒரு தரம் பார்த்தால் எனக்கு முந்தி பாடமாகிவிடும். இப்போ நான் 10 நாள் இருந்து பாடமாக்கினாலும் அது நிற்கிது இல்லை, போயிடுது. ஏன் தெரியுமா? இது நிரம்பி போச்சு. என்னுடைய புத்திக்குள்ள இப்போ என்னென்னலாம் இருக்குது தெரியுங்களா? முந்தையும் சொன்னனோ தெரியலை, திருப்பி சொல்கிறேன். ஆக குறைஞ்சது சினிமா பாட்டில் ஒரு 25,000 சினிமா பாடலுடைய பல்லவி எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா, எனக்கு மட்டும் தெரியும்ல, உங்களுக்கும் தெரியும். ஏதோ என்ன ரொம்ப பரிதாபமாக பார்த்து வச்சிருக்கிறீங்க. மியூசிக் போன உடனே இந்த முக்காலா முக்காபலான்னு சொல்கிறோம் இல்லை. நான் எப்பயாவது இது பாடமாக்கவனு இருந்து பாடமாக்கணும், நான் என்ன பார்த்தா பாடமாக்கிறவன் மாதிரியா இருக்குது. எத்தனை எந்த ஒரு சினிமா பாட்டு போட்ட அந்த மியூசிக் போன உடனே இந்த பாட்டுன்னு சொல்றோம். எப்படி போச்சு தெரியுமோ? நான் விரும்பாமலே இப்ப இந்த கருவிகள் கூடி இதைத்தான் வளர்ச்சி என்கிறோம். இப்ப கருவிகள் ஒரு பக்கம் பஸ்ல ஏறினா பாட்டு போடுறான், வீட்டில் போனா பாட்டு போடுறான்னு, எங்க போனாலும் பாட்டு போடுறான். போட்டு 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 நான் இருந்து கேட்க வேணும்ன்றதே கேட்டது இல்லை, அது எனக்கு உள்ள போய் நிரம்பிடுச்சு. என் ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக போச்சு. தேவையானதை இப்போ ஏற்ற முடியாமல் இருக்கு. நான் ஒரு 5 வருஷம் சங்கீதம் படித்தேன் சார், அதையும் சொல்லத்தானே வேணும். என் கட்டித்தானே தான் வேற எங்கே தான் சொல்கிறேன். என்னுடைய ஆசிரியை ரொம்ப ஒரு கெட்டிக்கார ஆசிரியை. ஆரம்ப காலத்தில் நான் படிக்கிற பொழுது அந்த அம்மா எனக்கு சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெண்ணாசிரியர் தான் படித்தேன், அவங்க சொல்லுவாங்க, சங்கீதம் வளர்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வீட்டில் நீ வேலை செய்கிற பொழுது ரேடியோலையோ டேப்லேயோ ஏதாவது ஒரு கச்சேரியை போட்டுடு, உட்காந்து நீ கேட்க வேணும், அதில் என்ன பாட்டு போச்சுன்னு கேட்டால் சொல்ல வேணும், ஒரு அவசியமும் கிடையாது. அது எங்கேயோ போய்கொண்டு இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் போய்கொண்டு இருக்கட்டும். போய்கொண்டிருந்தால் உன்னை அறியாமல் அது உன் புத்தியிலே பதிவாகும். எனக்கு அந்த அம்மா அப்போ சொன்ன பொழுது புரிய இல்லை, இப்போ புரியுது. இத்தனை சினிமா பாட்டும் உள்ளுக்கு போனது அப்படித்தான். இதுக்கே பதிலாக இந்த சினிமா பாட்டு கேட்கறதுக்கு நல்லதை நீங்கள் வீட்டில் போட்டு விடுங்க, உங்களை அறிய மந்திர ஸ்லோகத்தை போடுங்க. குழந்த பிள்ளை ஒரு வருஷத்தில் அவன் ஸ்லோகம் சொல்லுவான். ஏன்னா அது உறிஞ்சிற சக்தியோட மையம், இந்த மையுறிஞ்சிற தாழ் மாதிரி அது உறிஞ்சிற சக்தியோட இருக்கு. உங்கள் காதில் விழுந்த எந்த புலனாவது அது விழுந்தா போதும், அது உள் வாங்கிடும். அப்படி வாங்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் கொடுக்காம இப்போ தேவையில்லாதெல்லாம் நிறைய கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். அது ஒன்றும் உள்ளே போகிற தேவையே இல்லை, போய் புத்தி நிரம்பி போகுது. தேவையான விஷயம் படிக்கிற பொழுது புத்தியில் இடம் இல்லை. அப்படி இடம் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது நம் மூதாதையர் தான் கண்டுபிடிச்சார்கள். என்ன பண்ணுகிறார்கள், கம்ப்யூட்டர்லேயே நான் சொல்கிறது சரியாக தெரியல, தப்பாக இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். நிறைய விஷயம் வந்து அதை சுருக்கி வைக்கிறது, ஜிப் பண்ணுறதுன்னு ஒரு வழி சொல்கிறாங்க, சுருக்கி உள்ளே வச்சுருறது. இப்போ எங்கள் புத்தியில் விஷயங்கள் நிரம்பி போச்சு, அதை சுருக்கி வைக்கிறதுக்கு நம்ம அவர்கள் பெரிய ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது அந்த இடம் பெற பொழுது சொல்லுவேன், எல்லாம் சொன்னால் மதிப்பு இல்லாமல் போயிடும். அதை சுருக்கிட்டு உள்ளுக்கு போட்டு திருப்பி படிக்கலாம். மூளை நிரம்பி போச்சு, இனி என்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும், லேசான வர்ற காரியம் இல்லை, அதுக்கு ஒரு வழி உண்டு. அப்போது இளமை பருவத்தை படிப்புக்குரிய பருவமாக ஆக்கினார்கள். ஏனென்றால் உன் புத்தி ஃப்ரீயாக இருக்கும், அது வெளிச்சமா இருக்கும், அந்த வெளிச்சத்தில் உள்வாங்கக்கூடியதெல்லாம் உள்ள அனுப்பு, படிக்கக்கூடியதை முழுவதும் உள்ள அனுப்பு. படிப்பு எப்படி இருக்க வேணும் தெரியுங்களா? சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு இடம், நான் சில நேரத்தில் விட்டு வெளியில போனா உள்ள வர மாட்டேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எந்த இடத்துல அது வந்தேன்றது. இந்த அர்ஜுனனுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் துரோணாச்சாரியார் வில்வித்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த அர்ஜுனன் கெட்டிக்காரன், வில்வித்தை பயிற்கிற பொழுது அதுதான் இந்த பாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இவர் என்னதான் இருந்தாலும் அப்பா அப்பா தானே. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, அசுவத்தாமனுக்கு கொஞ்சம் கூட பாடம் சொல்லி கொடுக்கணும்ன்றது விருப்பம். அவர் பிள்ளை நூலை நீரோ கோல்சாயம்ன்றது இதுதான் சொன்னார்கள். அது எந்த புத்திசாலிக்கும் அது வந்து இயல்பு இருக்குது பாருங்க. ஒருத்தன் புத்திசாலி ஆகிட்டா சுயநலக்காரனாகிறது இயல்பாக வந்துடும். பெரும்பாலும் புத்திசாலிகள் சுயநலக்காரர்களாக தான் இருப்பார்கள், அறம் இல்லாத அறத்தை விளங்காத பட்சத்திலே. அப்போ இவருக்கு என்ன நினைப்பு, தன் பிள்ளை கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் நினைச்சாராம். இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கதையாக வச்சுருக்கான் பாருங்க, நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்ன செய்வாராம், இந்த மாணவர்கள் எல்லாரும் அந்த 101 பேர், இந்த 100 பேர், இந்த 5 பேர், தன் பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து தண்ணி எல்லி கொண்டு வாங்கடான்னு அனுப்புவாராம். அப்படி கொடுக்குற குடத்தில் தன் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்வாராம், கொஞ்சம் வாய் அகலமான குடத்தை கொடுத்து அனுப்புவாராம். கொஞ்சம் வாய் அகலமான குடத்தை கொடுத்து அனுப்புவாராம்.
அப்ப வாயகலமான குடம் என்ன செய்யும்? தண்ணியில விட்டோன்னு உடனே சீக்கிரம் நிரம்பிடும். அப்ப அந்த பிள்ளை முன்னுக்கு வந்துருவான். அந்த வந்த டைம்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருவார். எப்பேற்பட்ட துரோகி! அது மனித இயல்பு. தன் பிள்ளை கெட்டிக்காரனா வர வேணும் என்று நினைக்கிறதை எவன் தவிர்ப்பான்? தன் பிள்ளை கெட்டிக்காரனா வர வேணும் என்று நினைக்கிறது ஒரு தந்தையினுடைய மனித இயல்பு. அதை நாம தவிர்க்க முடியாது. அவன் ஞானியா இருந்தாலும் இல்லை, தவிர்க்க முடியாது. அப்ப பெரிய வாசல் கூட தான் அனுப்பிடுவாராம். இந்த அசுவத்தாமனுக்கு இது புரிஞ்சு, இதை ஒன்றும் பேசுறது இல்லை, அசுவத்தாமனுக்கு இது புரிஞ்சு சீக்கிரமா தண்ணியலை கொண்டு வந்துருவானாம். வந்த இடத்துல இவர் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருவார். இதை பார்த்தான் அர்ஜுனன். அவன் இயல்பான கெட்டிக்காரன், பிறவியிலேயே கட்டிக்காரன். அவன் பார்த்தான் இதுல ஏதோ விளையாட்டு இருக்கு, இவர் மட்டும் எப்படி வல்லன போறாருன்னு பார்த்தான். இவருடைய குடம் பெரிய குடமா இருந்தது. இவன் பயின்ற பயிற்சியினாலே, தன்னுடைய அம்பினாலே வர்ணாஸ்திரத்தை வைத்து அவன் எவ்வளவு சீக்கிரம் நிரப்புவானோ அப்படியே அந்த அம்பை வச்சு தண்ணி என்றப்ப இவனும் வேகமா வந்துருவானான். குரு பார்த்தார் இவன் ஒரு கட்டிக்காரன் தான். இந்த விஷயத்தை இப்ப நான் இதுல சொல்றது என்னன்னா பாருங்க, பெரிய வாய் குடத்தில் தண்ணி நிரப்புறதுக்கும் சின்ன வாய் குடத்தில் தண்ணி நிரப்புறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், நேரம் எவ்வளவு வித்தியாசம் வரும்? ஒரு கொஞ்சம் வினாடி வந்தது இல்லை, அந்த வினாடிக்குள்ள ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற ஆற்றலோட ஒரு குரு இருந்திருக்கிறார். அந்த பாடத்தை வாங்குற அளவோட ஒரு மாணவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு தான் படிப்பு, மற்றவனெல்லாம் வேற வேலை பார்க்க வேண்டியதான். நான் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது அந்த வினாடி நேரத்துக்குள்ள ஒரு பாடம் சொல்லுகிற ஆற்றல் அந்த குருவுக்கு இருந்திருக்குது, அதை வாங்குற ஆற்றல் அந்த மாணவனுக்கு இருந்திருக்கு. இதை அர்ஜுனன் பார்த்துட்டான். அவன் வந்துட்டான். அவன் தன்னுடைய கட்டித்தனத்தால தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தான். இவர்கிட்ட அந்த குடத்தை வாசலை கொஞ்சம் பெருசாக்கி தண்ணி அள்ளி கொண்டு வந்துட்டான். இவனுக்கும் சொல்லி கொடுத்தான். துரியோதனாந்தையருக்கு கொஞ்சம் கோபம். ஒரு ஆசிரியனுக்கு கெட்டிக்கார மாணவன்ல அன்பு வர்றது தவிர்க்க முடியும், அப்பாவுக்கு பிள்ளையில அன்பு வர்றது தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு ஆசிரியனுக்கு கெட்டிக்கார மாணவன்ல அன்பு வர்றது தவிர்க்க, இவர் அப்படியே ஏதாவது கொஞ்சம் கூட சலுகை பண்ணியிருப்பார் போல இருக்கு. இது அந்த பிதாமகர் பெரியவர்கள்ட்ட போய் இவங்க சொன்னாங்க. இந்த துரியோதனாந்தையர் சொன்னார்கள். சொன்னா அவங்க அதை கேட்டுட்டு கூப்பிட்டு விசாரிச்சாங்க. வாத்தியாரை விசாரிக்க வேணும்னு தானே, இதென்ன நீங்கள் அவங்களுக்கு ஓரவஞ்சனை பண்ணுறீங்களா? ஒரு குரு துலாக்கோல் போல இருக்க வேணும்னு லக்கணத்தில் சொல்லி இருக்கிறார்களே, நீங்கள் இப்படி பண்ணலாமா என்று கேட்டோடனே அவர் சொன்னார், நான் அப்படியெல்லாம் பண்ண இல்லை, அவன் இயல்பாக படிக்கிறான், அதனால அவனுக்கு படிப்பு வருது, இவங்க கொஞ்சம் அந்த இயல்பாற்றல் இல்லை என்று இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள இல்லை. நாங்கள் உங்களுக்கு விளக்கம் பண்ணுறேன் என்று துரோணாச்சரியார் சொன்னார். ஒரு நாள் காலையில் இதை எல்லா மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு ஆற்றங்கரைக்கு போகிறார் குளிக்கிறதுக்கு. குளிக்க போகிற பொழுது சனிக்கிழமை எண்ணெய் வைத்து குளிக்க வேணும். அப்போ இந்த எண்ணெய் கிண்ணத்தை யாரையாவது கையில் கொடுக்கணும். அந்த எண்ணெய் கிண்ணத்தை மறந்தவர் போல இந்த குருநாதர் போனார். மறந்தவர் போல குருநாதர் போனார். ஒரு பெரிய ஆலமரம், அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே மறந்தவர் போல நினைப்பு விட்டு, ஐயோ எண்ணெய் கிண்ணத்தை விட்டு வந்துட்டனே, அர்ச்சனா நீ போய் எடுத்துட்டு வாரியா எண்ணெய் கிண்ணத்தை என்று கேட்டார். அர்ச்சனன் சொன்னா, இப்போ படித்த கதைகள் மறந்து போச்சு, உங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. அர்ச்சனன் சொன்னான், சரி நான் போய் எடுத்துட்டு வர்றேன்ட்டு அவன் போயிட்டான். போன உடனே மிச்சம் அவ்வளோ பிள்ளைகளையும் கூட்டின்னு போய் அந்த ஆலமரத்துக்கு கீழே வச்சு, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு மனநிலை வந்துட்டுது, ஒரு வித்தை சொல்லித்தர்றேன் என்றார். என்ன வித்தை என்றால், ஒரு அம்பாலே பல பேரை தொலைக்கிற வித்தை. ஒன்று, அந்த காலத்திலே அதுக்கு யந்திரம் மந்திரம் எல்லாம் இருந்தது. அப்போ ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே மண்ணில் தட்ட பண்ணி அந்த யந்திரம் கீறி அதுக்குரிய மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை உச்சரித்து அம்பை போட்டால் இந்த ஆலமரத்தில் உள்ள அத்தனை இலையையும் அது துளை செய்யும் என்றார் அவர். துரியோதனனை கூப்பிட்டார். இது பார்த்தாயா, யந்திரத்தை பார்த்தாயா? பார்த்துட்டேன். மந்திரத்தை சொல்கிற இதில் இருக்கிற அச்சரங்களை மந்திரமாக சொல்ல வேண்டும் சொல்லிட்டேன். இது ஒவ்வொன்றும் பெரிய விஷயங்கள், சொன்னால் திருக்குறள் அடுத்த பிறவியிலும் முடியாது. அப்போ உடனே அம்பை போடுன்றார். இவன் அம்பை போட்டான், அத்தனை இலையிலையும் ஓட்டை போட்டுட்டு. சரி இனி நாங்கள் குளிக்க போகலாம்னு இவர்கள் போயிட்டார்கள். இந்த அர்ஜுன் சொல்லி அனுப்புகிற பொழுது சொல்லி அனுப்பியிருந்தார், இந்த எண்ணெய்க்குண்ணா அம்மா தருவா, வாங்கி குருபத்தினி தருவார்கள், வாங்கி கொண்டு வா, அதை நீ அங்கே கொண்டு என் கையில் தருவரையுமே கீழே வைக்கக்கூடாது, இது நிபந்தனை. இப்போ அர்ஜுனன் வர்றான். இதுதான் இந்த படிக்கிற மாணவனுக்குரிய லட்சணம் சொல்கிறோம் பாருங்க. வந்தான், இவர்கள் போய்விட்டார்கள். வந்தா எல்லாருடைய காலடியும் இப்படி பரவலா, 100 பேர் நடந்திருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, பறந்துருக்குது. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒரு இடமா போகுது. இந்த காலடியை பார்த்தான் இவன். அப்போ எங்கேயோ எல்லாரும் ஒரு இடமா போயிருக்கிறார்கள் என்று போனால் ஆலமரத்துக்கு கீழே போய் நிற்குது. ஒரு வட்டமாக அவ்வளோ பேரும் நெருங்கி நின்ற அடையாளம் காலடையாளத்தில் தெரியுது. நிமிந்து பார்த்தான், இலையில எல்லா இலையிலையும் ஓட்டை இருக்குது.
இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, குருநாதர் ஏதோ ஒரு வித்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். குனிஞ்சு பார்த்தான், மணலில் யந்திரம் மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு 5 நிமிஷம் கவனித்து பார்த்தான், அவனுக்கு யந்திரமும் புரிஞ்சுது மந்திரமும் புரிஞ்சுது. சில பேர் பிளாக் போர்டு பார்த்தே படிச்சுருவான், சில பேருக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. இவர் அழிக்காமல் போயிட்டார், அந்த யந்திரம் இருந்தது மந்திரம் இருந்தது புரிஞ்சுட்டான், மனதுக்குள்ளே வச்சுட்டான். இப்போ இதை பயிற்சி பண்ணி பார்க்க வேண்டும், கையிலே எண்ணெய் கிண்ணம் அது கீழே வைக்கப்படாதுன்னு குருநாதர் சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணினான் தெரியுமோ, ஒரு அம்பை எடுத்து இந்த எண்ணெய் கிண்ணத்தை அதில் வச்சு மேலே அனுப்பினான். இப்போ இந்த விஜய் விஜய் படத்தில் வர்றதெல்லாம் சும்மா ஜுஜுப்பி சார். மேலே அனுப்பி அது கீழே வர்றதுக்குள்ளே இந்த மந்திரத்தை யந்திரத்தை பார்த்து மந்திரம் சொல்லி இன்னொரு அம்பு போட்டான். எல்லா இலையிலையும் இன்னொரு ஓட்டை விழுந்துட்டுது. எண்ணெய் கீழே விழாமையே கையில் வாங்கி குருநாதர்கிட்ட கொடுத்துட்டான். குருநாதருக்கு இது ஒன்றும் சொல்லலை. திரும்பி வர்ற வழியில் வந்தார்கள். வந்து பார்த்தால் அந்த ஆலமர வழியாக வர்றார். துரோணாச்சாரியார் பார்க்கிறார், இப்போ ஆலமரத்தில் எல்லா இலையிலையும் இன்னொரு ஓட்டை. குருநாதருக்கு புரிஞ்சிட்டுது, என்னப்பா இதை என்ன பண்ணினேன், இல்லை சுவாமி யந்திரம் இருந்தது மந்திரம் இருந்தது பயிற்சி பண்ணிட்டேன் என்றான். அப்படியா துரியோதனா, இங்கே வா, உனக்கு தானே இதை நான் சொல்லி கொடுத்தேன், நீ போடு அம்பு என்றார். இவன் அப்போ தான் யோசிக்கிறான், சார் யந்திரம் மந்திரம்ன்றான். குருநாதர் பெரியவர்களை பார்த்துட்டு, இப்போ புரியுதா, அவன் படிக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை, அவன் புத்தியினுடைய ஈர்ப்பு காரணம் என்றார். இது எந்த காலத்தில் சொன்ன கதை, எந்த காலத்தில் சொன்ன கதை? நான் சொல்கிறது, ஒவ்வொருவன் ஒரு புத்தி ஈர்ப்போடு தான் பிறக்கிறான். ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. அந்த புத்தி ஈர்ப்பு இளமை காலத்திலே அப்படியே ஆகர்ஷண சக்தியோடு இருக்கும். அந்த வயசுலே படிப்பு ஒருவனுக்கு தேவையானதை அந்த புத்தியில் பதிய பண்ண வேண்டும், தேவையில்லாதவர்களை முடிஞ்ச அளவு தவிர்க்க வேண்டும். இப்போ நான் எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறேன், ஆளுக்கு ஒரு டெலிஃபோன் வச்சுருக்கான். எனக்கு தெரியலை என்னத்துக்கிட்ட ஒரு மாணவனுக்கு டெலிஃபோன் தேவை, ஆளுக்கு ஒரு டெலிஃபோன் என்ன சும்மா எடுத்து, அம்மா இன்னைக்கு டிஃபன் என்னன்றான். நீ போனா உனக்கு தெரியாதா, இது இங்கே கேட்க வேணுமா, சினிமா கேட்குறான், இன்றைக்கி என்ன சினிமா, டிக்கெட் என்ன விலை. தேவையில்லாத விஷயங்கள்ல புத்தியை நிரப்பி கொண்டிருக்கிறோம். அதில் வேறு ஒரு ஒரு இப்போ சும்மா முந்தி மாதிரி மணி அடிக்கிறது இல்லை, ஆளுக்கு ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்கிறான். அவன் கெடுறது மட்டும் இல்லை எங்களையும் கெடுக்கிறான். சும்மா அந்த பேரில் அடித்தோன்னா அது ஒரு பாட்டு பாடுது, சம்பந்தமாக சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தா சம்பந்தம் இல்லாத பாட்டு எல்லாம் பாடுது. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், மாப்பிள்ள அப்போ தான் காலி தாலி கட்டுறான், இவனுக்கு டெலிஃபோன் அடிக்குது, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் பண்ணுறான். இருக்கிறவெல்லாம் எட்டி பார்க்குறான், இதில் எது வாழை மீன் எது விலங்கு மீன். தேவையில்லாத சத்தங்களாலே புத்தியை நிரப்பி கற்கிற பருவத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இளமை காலத்தை கற்கும் பருவமாக ஆக்கினார்கள். இது ஒரு பகுதியா, இதில் அவர்கள் நுட்பம் பாருங்க. நான் சொன்னேனே, நான் மூத்தவர்களுடைய நுட்பம். இப்போ நீ படித்து முடிகிறாய், அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 12 வருட படிப்பு, ஆசிரியரோடு முழு நேர படிப்பு. இப்ப மாதிரி படிப்பு இல்லை, இப்ப கல்லூரிக்கு போயிட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மண்டு மாடி ஆசிரியனுடைய மாணவனை விட்டுடுறது, அது பத்தி நான் பிறகு சொல்லுகிறேன். அப்போ ஆசிரியனுடைய போய் இருந்து படிச்சு படிச்சு முடிக்கிற காலத்திலே அவனுக்கு இளமை பருவம் வயதில் வந்துடும். அப்ப கல்வி முடிய போகுது, அந்த இறைவனுடைய அமைப்பை பாருங்க, கல்வி முடிய போகுது, கல்வி முடிய போகிற நேரத்திலே இளமை அனுபவத்துக்கு வந்துடுது. இளமை வந்தவுடனே இயல்பான காமம் முதலிய விருப்பு உண்டாகுது. அப்போ அவனுக்கு வாழ்க்கையிலே இன்னொரு ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமோ அவர்களோட ஈர்ப்பு உண்டாகுது. கடவுள் பண்ணியிருக்கான், அப்போ தானே இந்த சந்ததி விருத்தியாகும், மனுக்குளம் அப்படியே ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப பிறக்கலாம், அதுக்காக கடவுள் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ கடவுள் ஏன் இதை 6 வயசுலேயே பண்ணியிருக்கப்படாது சந்ததி விருத்தியை? பாவம் இவன் படிக்க முடியாமல் போகுமே என்று தான் அவர் தள்ளி வச்சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுள் சந்ததி விருத்தி தான் நோக்கமா இருந்தா 6 வயசுலேயே சந்ததி விருத்தி பண்ண முடியாதுங்களா? பண்ண மாதிரி பண்ணி கடவுள் நினைச்சா பண்ணியிருக்க முடியாதா? படிக்கிற காலத்தில் இவனுக்கு டிஸ்டர்ப் வேண்டாம் என்று அந்த பருவத்தை நிப்பாட்டி, அதுக்கு பிறகு அந்த பருவம் முடிகிற பொழுது ஆணுக்கு அந்த காலத்தில் 16 பெண்ணுக்கு 12 வயது என்கிறார்கள் சிலப்பதிகாரத்திலே, இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது. அப்போ அந்த பருவம் பெறுற பொழுது படிச்சு முடிச்சிட வேணும். இப்போ எல்லாம் எவனை கட்டாலும் 30 வயசில் கல்யாணம் கட்டுற, 35 வயசில் கட்டுறேன்னு அறிவீனமான செயல்பாடு. இதை கட்டாத நான் சொல்லி என்ன பிரயோசனம், நான் எப்பவும் சொல்ல பாருங்க, அந்த பருவம் அந்தந்த பருவம் இயற்கைக்கென்று கடவுள் அமை. இப்போ மழை காலத்தில் ஏன் நெல் விதைக்கிறோம், கோடையில் விதைக்கப்படாதா? விதைச்சு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வர பண்ணலாம், பெரும் பயன் கிடையாது.
இயற்கையோடு ஒத்து வாழ்க்கை அமைய வேணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப இளமை காலம் படிக்கிற காலம், அதுக்கு பிறகு அந்த இளமை பருவம் வந்துவிடும். அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கான விருப்பம் வந்துவிடும். விருப்பம் வந்த உடனே அந்த வயசுல கல்யாணம் பண்ண வேணும். கல்யாணம் பண்ணினால் அவனுக்கு என்று ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுதான் வாழும் காலம். இந்த படிக்கிற காலத்தை பிரம்மச்சரியம் என்று வடமொழியிலே சொன்னார்கள். அதுதான் பிள்ளையா போச்சு. பிரம்மச்சரியம் என்பது படிக்கும் காலம். பிரம்மச்சரியத்திலே ரெண்டு வகையான பிரம்மச்சரியம் உண்டு, தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேறும் மட்டும் மனதை புலன் வேற விஷயங்களிலே செலுத்தாமல் அடக்கி வைத்திருப்பது. இவனுக்கு பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். தமிழில் இதுக்கெல்லாம் சொல்லுண்டு, நமக்கு என்னது கதையெல்லாம். ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அறையும் வரையும் புலன்களை அடக்கி வாழுகிற பருவத்திற்கு பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். சில பேர் இருக்கிறான், எனக்கு இந்த உலக இன்பமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் என்று இருந்தால் அவனுக்கு நைட்டிய பிரம்மச்சாரி என்று பெயர். மாணவர்கள் பௌதீக பிரம்மச்சாரிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவன் ஆயுள் காலம் எல்லாரும் பிரம்மச்சாரியா இருந்தால் உலகம் எப்படி விருத்தியாகும்? அது அதது உரியவனுக்குத்தான் அது. அப்போ அந்த பிரம்மச்சாரியாக ஒருவனை தீர்மானித்து அவன் படிக்கிற முடிகிற காலத்திலே அவன் படித்து முடிச்சுடுவான். அவன் காலில் நிற்கிற ஒரு ஏதோ ஒரு வித்தை பயின்றுடுவான். அந்த நேரம் பார்த்து இறைவன், இந்த இறைவன் செய்த கருணையை பாருங்க, அந்த நேரம் பார்த்து தான் இந்த விருப்பத்தை தருகிறார். விருப்பம் தந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும். அதே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் தர்மம் செய்வதற்காக வாழ வேண்டும் என்றார்கள் நம் பெரியவர்கள். திருமணம் என்பது நமக்கு அறம். எங்காவது விளக்கான இதை சொல்லியிருப்பானா? அவனுக்கு கல்யாணம் என்பது ஒரு போகம், அவ்வளவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்கிற போகம். அதுதான் இப்போ இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும் வெக்கப்படுறான். கல்யாணம் ஆயிருச்சானு வெக்கப்படுறான். என்ன காரணம் தெரியுமோ? இவனுக்கு உடனே வேற என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருது. திருமணம் என்றால் அறம் என்று பொருள். அதனால்தான் இல் அறம் என்று அதுக்கு பெயர் வைத்தார்கள். கல்யாணம் பண்ணுவது அறம் செய்ய வேண்டும். அறம் ரெண்டு வகையா செய்ய வேண்டும். ஒன்று, அவன் இருக்கிற வீட்டில செய்ய வேண்டும், சமுதாயத்தில் செய்ய வேண்டும். வீட்டில அறம் செய்கிற பொறுப்பை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள். வெளியில செய்கிற அறம் செய்கிற பொறுப்பை ஆம்பளைக்கு கொடுத்தார்கள். இதுதான் நம்ம அமைப்பு, நம்ம குடும்ப அமைப்பு. ஏ மாத்தி பண்ணி நான் என்ன என்றால் பண்ணுங்க, ஒன்றும் தப்பில்லை. அதுக்குரிய சக்தி இருந்தா பண்ணுங்க. பெண்ணை வீட்டில் அறம் செய்ய, ஏன்னா பெண் இயல்பாகவே மென்மையானவள். இயற்கையை மறுதளிக்க நினைக்காதீர்கள், தோத்து போய்விடுவீர்கள். பெண்ணினுடைய உடம்பு மென்மையானது, பெண் மென்மையானவள். ரொம்ப இவர் பிற்போக்குவாதியாக சொல்லுறாரு என்று நாளைக்கு என்னை பத்தி யாராவது சொல்லலாம். ஏற்கனவே சொல்லி கொண்டுதான் இருக்கான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எப்பவும் நான் சொல்ல பாருங்க, உண்மை. இப்போ ஒரு பெண் மென்மையானவள், அவளுக்கு அவளுக்கேற்ப அது அந்த மென்மை அவளுக்கு ஒரு கருணையை கொடுக்கும். ஆகவே இல்லத்தோடு சேர்ந்த அறங்களை செய்ய அவள் பொருத்தமானவள் என்று அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். ஆம்பளை முரடன், அப்ப சமுதாயத்துக்குள்ள இறங்கி வேலை செய்ய வேணுமானா அந்த முரட்டுத்தனம் கொஞ்சம் தேவை. ஆகவே அவனுக்கு சமுதாய அறப்பொறுப்பு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு வீட்டிலையும் அறம்பளரும், சமுதாயத்திலும் அலம்பளரும். ஆகவே ரெண்டு பேரும் சேர வேண்டும். தனியே பண்ண முடியாதான், தனியே பண்ண முடியாது. பெண் வீட்டரமும் பார்த்து வெளியரமும் பார்க்க முடியாது, ஆண் வெளியரமும் பார்த்து வீட்டரமும் பார்க்க முடியாது. ஆம்பளை வீரனா இருக்கலாம், அதுக்காண்டி வெளியிலையும் பண்ணி வீட்டிலையும் பண்ண முடியுமா? பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் தானே சார். சரியா பண்ண முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. அசோகவனத்திலிருந்து சீதை நினைக்கிற பொழுது ராமன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன், எத்தனை அரக்கர்களை கொன்றவன், எத்தனை அரக்கியர்களை வதைத்தவன், ராவணனை வீழ்த்தினவன். அந்த ராமனை பற்றி சீதை என்ன நினைச்சு கவலைப்பட்டால் தெரியுமோ? அசோகவனத்தில் இருந்து என்ன நினைச்சு கவலைப்பட்டால் தெரியுமோ? அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அவளுக்கு அங்கிருந்து அவள் மென்மையானவள், அவள் சிறப்பிடிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் இவனை பற்றி கவலைப்படுறாள். இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமோ? அவரவரை பற்றி அவரவரே கவலைப்பட்டுக்கொள். இங்க பாருங்க, உங்களை பற்றி நானும் என்னை பற்றி நீங்களும் கவலைப்பட்டா எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும். உங்களை பற்றி நீங்களும் என்னை பற்றி நானும் கவலைப்பட்டா அந்த ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். எனக்கும் உங்களுக்கும் ஈர்ப்பு இல்லாமல் போனா நட்டம் இல்லை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஈர்ப்பு இல்லாமல் போகலாமா? கணவனை பற்றி மனைவி கவலைப்பட வேண்டும், மனைவியை பற்றி கணவன் கவலைப்பட வேண்டும். இவள் அங்கே இருந்து அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து, ஐயோ அவருக்கு போட்டு சாப்பிட தெரியாதே, அவரா போட்டு சாப்பிட மாட்டாரே. அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். ஐயோ அப்ப இப்ப யார் போட்டு சாப்பிடுறாரோ அவருக்கு எடுத்து போட்டு கூட சாப்பிட தெரியாதே என்று சீதை வருந்துகிறாள். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன கவலைப்பட்டால் தெரியுமோ? விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும் என்றான் கம்பன்.
அவருக்கு அவர் சாப்பாட்டையே போட்டு சாப்பிட தெரியாது. நாளைக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தா இவர் என்ன செய்வார், தனக்கும் போடவும் தெரியாது, அவர்களை திரும்பி போ என்று சொல்லவும் தெரியாம திகைப்பாரு என்று நினைச்சோனே அவளால தாங்க முடியலையாம், விம்மினாளாம். விருந்து வந்த போது என் செய்யுமோ என விம்ப, அதான் சொல்லும் பாருங்க, ஆம்பளை எவ்வளவுதான் வீரன் இந்த வேலை அவனால பண்ண முடியாது, இவ்வளவு எவ்வளவுதான் மென்மையா இருந்தாலும் அந்த வேலை இவளால பண்ண முடியாது, கடவுள் அப்படி பண்ணி வச்சிருக்கார். அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தேவை நிமித்தம் சேர்ந்து இருப்பார்கள். இப்ப தேவை இல்லை இல்லை என்று பண்ணிதான் கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் அதிகமாயிருச்சு. ஒருவர் ஒருவர் நம்பி வாழ்வதில் ஒரு சுகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாருங்க. இப்ப சில பேர் பெண்கள் சொல்லுகிறது, நாங்க அவர் எல்லாம் நான் இல்லாட்டி ஒண்ணு அவசியம் இல்லை, அவரே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இதை சொல்லி சொல்லி அவன் அவன் என்னென்னமோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றான். பெண்களுக்கு இல்லை, உண்மையாவே சொல்றேன். ஆகவே இந்த ஈர்ப்பு உண்டாக வேண்டும், அந்த உண்டாகிற பருவத்திலே உண்டாக வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அது அதுக்குண்டு ஒரு பருவம் இருக்குல்லவா, பருவத்தை பயிர் செய் என்று பழமொழி சொல்லுகிற அந்த பருவத்தில் பண்ண வேணும். இப்ப வெள்ளக்காரன் வந்து எல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்து எல்லாம் குழப்பிட்டாங்க. 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணினா கல்யாணத்துல ஈர்ப்பு வருமா? இங்க பாருங்க, உடம்பு முத்துகிற பொழுது மனமும் முத்துகிறது, மறந்து போகாதீர்கள். நான் சொல்வது உளவியல். உடம்பு முத்த முத்த மனம் முத்துகிறது. இளைஞர்களை பாருங்க, சின்ன வயசு பிள்ளை எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான், அவன் சேட்டை இவன் போடுவான், இவன் சேட்டை அவன் போடுவான், எல்லாம் போயிடுவான். இதே ஒரு 30 வயசானா ரொம்ப அயன் பண்ணி என் சேட்டை தொடப்படாதுன்னுவான். ஏன் தெரியுமோ, மனம் முத்தி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவனுக்கு வாழ்க்கை இல்லை. 35 வயசுக்கு மேல திருமணமானா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? அதனால திருமணத்துக்கென்று ஒரு வயது, அது இரண்டாவது பருவம், கற்கும் பருவம், அதுக்கு பிறகு வாழும் பருவம். அப்போ வாழும் பருவம் என்று இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டார்கள், இல்லறம் அமைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகள் வளருவார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்து படித்து முடிந்து அவர்கள் திருமணம் செய்து வாழுகிற ஒரு பருவம் வரும். அந்த பருவம் வந்து விட்டால் அவர்கள் திருமணம் செய்வார்கள். இப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு தெரியுமோ, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பம் வந்துடும். இப்ப சமுதாய பிரச்சனையுடைய அடிப்படை சொல்லுகிறேன், இதை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஒரு இன்டர்வல் விடுறேன். இதுதான் முக்கியமான பிரச்சனை. அதாவது ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் பிறந்து அவர்கள் பிரம்மச்சரியம் கடந்து கிரகஸ்தத்துக்கு வந்து இல்லறத்துக்கு வந்துடுவார்கள். இல்லறத்துக்கு வந்தா இப்ப அவர்கள் கல்யாணம் பண்ணி அவர்கள் ஒரு குடும்பம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா அப்பா, இப்ப இது ஒரு அம்மா அப்பா, ரெண்டு குடும்பம் வந்துடுது. நான் எப்பவுமே சொல்றேன் பாருங்க, ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும், அது எப்பவும் நிச்சயம். ஒரு உடம்புக்கு ஒரு தலை தான் இருக்க முடியும், ரெண்டு தலை இருந்தா பெரிய கஷ்டம். அப்போ ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும். இப்ப வீட்டு நிர்வாகம் இந்த ரெண்டு குடும்பத்துல யாரிடம் போக வேண்டும், அது ஒரு பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில் எவ்வளவு கவனிச்சிருக்கிறாள் பாருங்க, வாழ்க்கை பழைய அம்மா அப்பா, பழைய அம்மா அப்பாண்ட அம்மா அப்பாவை தான் சொல்றேன். இப்ப பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி புது அம்மா அப்பா, இப்ப வீட்டு தலைமை யார் கையில வர வேண்டும்? இப்ப பெரும்பான்மையான மாமியார் மருமகள் சண்டை இங்கதான் ஆரம்பிக்குது. ஏனென்றால் இப்ப இவன் புது புது இந்த கணவன் மனைவி இருக்கிறார்களே, இவர்கள் குடும்பத்துக்கு இனி அவர்களை வாழ விட வேண்டும். ஏன், நீ 30 வருஷம் வாழ்ந்துட்டியே, அதான் நேரத்துக்கு கல்யாணம் பண்ணு சொன்னது, வாழ்ந்து உனக்கு ஒரு நிறைவு வரும். 45 வயசுல கல்யாணம் பண்ணி எனக்கு இப்பதான் என்ன ஆசைய தீரையில உன்னை எப்படி ஆசையை வாழ விடுறதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இந்த வாழ்க்கை அமைப்பு இருக்கிறதே, இவர்கள் வாழ்ந்து நிறைந்தவர்கள், வாழத் தொடங்குகிறவர்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும், குடும்ப நிர்வாகத்தை அவர்கள் கையிலே பொறுப்பு கொடுக்க வேண்டும். எங்கே இருந்து கொண்டு, வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு கொடுக்க வேண்டும். இந்த பழைய சினிமா படங்களில் வரும் பார்த்துருப்பீர்கள், இந்த மருமகள் வந்தோடனே மாமியார் இந்த சாவி கொத்த மருமகள்கிட்ட கொடுப்பார். அது என்ன அர்த்தம் தெரியுமோ, நிர்வாகம் இனி உன் பொறுப்பு என்று அர்த்தம். கொடுக்க வேணும் பாருங்க, கொடுக்காவிட்டால் பிரச்சனை வரும். இப்போ பாருங்க, சும்மா சாதாரணமாக அந்த பிரச்சனையை சொல்கிறேன், மத்தியானம் சமையல், இன்றைக்கு என்ன மெனு, யார் முடிவு பண்ணுறது, நீ 30 வருஷம் சமைச்சு சாப்பிட்டதானே, இந்த பழைய அம்மா அப்பாவை சொல்கிறேன், நீ தான் அப்பா தான் முடிவு பண்ணினேன், அம்மா தான் சமைச்சா உங்கள் விருப்பப்படி இன்னைக்கு இன்னது இன்ன சமையல்னு பண்ணினேன், பண்ணியாச்சு தானே, சாப்பிட்டாச்சு தானே. இப்போ அவன் வந்துட்டான், இனி அவளை மெனு போட விடு, அவனை சாப்பிட விடு. அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, நீ இனி எனக்கு ஓய்வு தேவை என்பதை தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல ஓயத் தொடங்கு. உன் விருப்பத்துக்கு நீ இடம் இல்லை, இரண்டாம் பட்சம் தான். உன் பிள்ளை என்ன விரும்புறானோ அன்றை அவன் மனைவிக்கு சொல்லட்டும், மனைவி சமைக்கட்டும், அதை நீயும் சாப்பிட்டு கொண்டு ஓயவனும். ஆயுள் காலம் முழுக்க நீயே சாப்பிட்றதுன்ற அவன் இப்ப வாழ்றது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதுதான் ஓய தொடங்கும் பருவம் என்று பெயர், வானப்பிரஸ்தம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அப்போ கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓய தொடங்கும் பருவம், இது மூன்றும் எல்லாருக்கும் பொது, எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் பாருங்க. அப்ப இந்த ஓய தொடங்கும் பருவம் வந்தா அதை நாம முன்னமே எதிர்பார்க்க வேண்டும். பல பேர் எதிர்பார்க்காம தான் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள். ஐயோ, அப்ப நான் முடிவு பண்ண முடியாதா, நான் நினைச்சது சமைக்க முடியாதா, நான் நினைச்சது இந்த வீட்டில் வாங்க முடியாதா? வாங்க முடியாது. நீ ஏன் அதுக்கு தயாராக? அவன் சொல்றதுக்கு முதல் நீ தயாராக, இல்லாவிட்டா உன்னை கொண்டு போய் அனாத விடுதியில விட்டுருவான். நீயே தயார் பண்ணு, நீயே பண்ணுப்பா, நீயே சமையல் பண்ணுப்பா, நீயே முடிவு பண்ணுப்பா, மருமகள் மாமியார நீங்களே பண்ணுங்கன்ட்டு விட்டுட்டீங்களா இருந்தா பிரச்சனை வராது. விட வேணுமா இருந்தா இப்படி ஒரு நிலை வரும், நான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அதற்கு தயார் பண்ண வேண்டும் என்று தயார் பண்ண தெரிய வேண்டும். அறத்தை மட்டும் நம் பெரியவர்கள் சொல்லவில்லை, வாழ்க்கையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதில் உனக்கு தெரிகிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக ஓய தொடங்குற பருவம் வந்தால் இந்த மூன்றாவது பருவத்துக்கு வானப்பிரஸ்தம், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், மாணவ பருவம், இல்லற பருவம், ஓய தொடங்கும் பருவம். வானப்பிரஸ்தத்துக்கு சரியான தமிழ் என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியல. ஓய தொடங்கும் பருவம், இந்த மூன்று பருவமும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு, எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. நாலாவது ஒரு பரம் இருக்கிறது, துறவரம் என்று ஒன்று. அதை விட்டுடலாமே என்று பார்த்தா மூன்று போதாதா நாள் என்றா கொஞ்சம் பேர் அந்த லிஸ்ட்லையும் வர்றான் சார், எல்லாத்தையும் விட்டுடுறான். இவனை கொஞ்சம் கொஞ்சமா விட சொன்னா அவன் எல்லாத்தையுமே விட்டுடுறான். தானே முடிவு பண்ணி எனக்கு ஒன்றும் வேணாம் என்று சொல்லுகிற ஒரு ஒரு கூட்டம் சமுதாயத்துக்குள்ள இருந்தது, அவனையும் நாம சேர்க்க வேண்டிதான் இருக்குது. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவனுக்கான சில லட்சணம் இருக்கு. அவனை சந்நியாசம் என்ற பெயரிலே, துறவரம் என்ற பெயரிலே நாலாம் பிரிவாக சேர்த்துக் கொண்டார்கள். அது எல்லார் வாழ்க்கையிலும் வரும் என்று இல்லை, குறிப்பிட்ட சில பேர் வாழ்க்கையிலே வரும். ஆன்மா பிறந்து 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 இழைப்பதனாலே குறிப்பிட்ட ஒரு பிறவியிலே அது வரும். ஆனால் அப்படி வருகிறவர்களும் இருக்கிறபடியால் அதையும் விட முடியவில்லை. நான்கு பகுதிகள் ஆக்கினார்கள், கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓய தொடங்கும் பருவம், ஓயும் பருவம். அதை எப்படி சொன்னார்கள், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது தனி மனித வாழ்க்கையினுடைய நாலு பிரிவுகள். நான் இப்ப கேட்கறது, அஞ்சாவது ஒரு பிரிவு முடிஞ்சா சொல்லுங்க, நாலாவது பிரிவில் ஒரு பிரிவை விடலாம் என்றா சொல்லுங்க, நான் நம் பெரியவர்கள் முட்டார்கள் என்று ஒத்துக்கொள்கிறேன். எந்த இதுல என்ன ரகசியம் தெரியுமோ, இது தமிழர்களுக்கான விதி என்று நினைக்காதீர்கள், மானுடர்க்கான விதி. ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எங்கேயும் இந்த நாலு பருவம் தான் தனி மனித வாழ்க்கை பருவம். நீ கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், ஓயும் பருவம், இந்த நாலு பிரிவு தான் தனி மனித வாழ்க்கை பிரிவு. இதுல எந்த அசைவும் இல்லை. அப்போ சமுதாயம் வாழ வேண்டுமானால் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமானால் பிரிவுகள் செய்ய வேண்டும், பிரிவுகள் குறைவானதாகவும் நிறைவான பயனை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த நம் பெரியவர்கள் தனி மனித பிரிவு வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை என்று இரண்டாக வாழ்க்கையை பிரித்தார்கள். சமுதாயத்தில் நான்கு பிரிவுகள் விரித்தார்கள், அந்த தனி மனித வாழ்க்கையில் நான்கு பிரிவுகள் விரித்தார்கள். ஒன்று கற்கும் பருவம், அடுத்தது வாழத் தொடங்கும் பருவம், அதுக்கு பிறகு வாழும் பருவம், அதுக்கு பிறகு ஓயத் தொடங்கும் பருவம், முற்றாக ஓயும் பருவம் என்று நான்கு பிரிவுகள் தனி மனித வாழ்க்கையில் வந்துவிட்டன. இந்த நான்கு பிரிவுகள் பற்றி நியாயம் நிறைய விவரங்கள் சொல்லிவிட்டேன். வாழுகிற பருவத்தில் நான் எப்பவும் சொல்லுகிற முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, மனித வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், குழந்தைகளாக பிறந்து இளமை பருவம் எய்தும் வரைக்கும் மாற்றங்கள் நமக்கு சுவையானவை. ஏனென்றால் வளர 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 உடம்பிலே பலம் கூடும், சக்தி கூடும், அனுபவங்கள் கூடும். ஆகவே ஒரு நடுத்தர வயது வரைக்கும் நம்முடைய மாற்றங்கள் சுவையானவை என்றபடியால் அதற்கு பெரிய ஆயத்தங்கள் செய்ய தேவையில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள், நடுத்தர வயதுக்கு பிறகு வருகிற மாற்றங்கள் சோர்வு தருகிற மாற்றங்கள். உடம்பும் உள்ளமும் ஒத்துப்போகாது. அதான் பாரதி, விசையூறு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் என்றான். ஆகவே உள்ளத்துக்கும் உடலுக்கும் இடையிலே இடைவெளி வந்துவிடும், அப்போதுதான் அது ரெண்டு என்பதே புரியும். இளமை காலத்திலே உடலும் உள்ளமும் ஒன்றுதான் என்பது போல நினைத்திருப்போம், பிறகு
உடலோடு உள்ளத்தோடு உடல் ஒத்துக்கொள்ள மறுக்கிற பொழுது நமக்கே ஒரு வியப்பு, இது நான் தானா என்று ஒரு வியப்புண்டாகும். ஆகவே இந்த நடுத்தர வயதுக்கு பிறகு வருகிற மாற்றங்கள் நமக்கு துன்பம் தருகிற மாற்றங்கள். இன்பம் தருகிற மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. துன்பம் தரப்போகிற மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி ஒரு மாற்றம் வரும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நம் உள்ளத்தை தயார் பண்ண வேண்டும். அதுதான் வானப்பிரஸ்தத்திலே நிகழ்ந்தது. வெளிநாடுகளுக்கு போன பொழுது நான் பார்த்திருக்கிறேன், அங்கேயெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெற்றோர்களை இல்லங்களிலே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அது அங்கே ஒரு நியதி போல ஆகிவிட்டது. அரசாங்கம் அவர்களை நல்லபடி வைத்திருக்கிறது, அதில் ஒரு குறையும் இல்லை. நல்லபடி என்பது உடம்பு சார்ந்த விஷயங்களில் நல்லபடி வைத்திருக்கிறது. முதுமையிலே உள்ளம் சார்ந்த விஷயம் முக்கியமானது. எங்கள் ஈழத்தைச் சேர்ந்த பல பேர் அந்த இடங்களிலே எல்லாம் வேலை செய்கிறவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அங்கே அந்த இல்லங்களிலே விடப்பட்ட பெற்றோர்களிலே 90% மனநோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்றால் போகம்தான் என்று மேற்கு நாட்டார் சொல்லிச் சொல்லி அவர்களை வளர்த்து பின்னாலே ஒரு பகுதி நமக்கு ஒவ்வாத பகுதி வரப்போகிறது என்பதை உணராமல் வாழ்ந்து திடீரென அந்த பகுதியை சந்திக்கிற பொழுது அவர்களாலே அதை அதனோடு பொருந்த முடியவில்லை, மனநோயாளிகளாக போய்விடுகிறார்கள். அந்த இல்லங்களிலே பார்த்தால் இந்த எண்ணல்களிலே எல்லாம் வயதானவர்கள் உட்கார்ந்து வீதியையே பார்த்து கொண்டிருப்பார்கள். இங்கு வேலை செய்கிறவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் கேட்பார்களாம், இன்றைக்கு என் பிள்ளை வருவானா, இன்றைக்கு என் மகள் வருவாளா, இதுவே கேள்வியாக இருக்குமா. நம் பெரியவர்கள் வாழ்க்கை முறையிலே இதை விளங்கி கொண்டு ஓய்வதற்கு நீ தயாராகிக் கொள் என்று சொல்லித்தந்த அந்த முறை இருக்கிறதே, அதை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த 4 பிரிவுகள் தனி வாழ்க்கை பிரிவுகள். இனி சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறோம். சமுதாயம் எப்படி பிரிக்கப்படுகிறது? இங்கே 4 போல அங்கே 4. தமிழர்கள் இந்த பிரிவு செய்வதிலே ரொம்ப கெட்டிக்காரர்கள். அவர்கள் பிரித்தால் பிரித்ததுதான், அதற்கு மேலே ஒரு பிரிவும் வர முடியாது, அதில் இருக்கிற பிரிவிலே ஒன்று குறையவும் முடியாது. சுவை 6 என்றால் 6 தான். நீங்கள் 7வது சுவை எவ்வளவு பெரிய கட்டிக்காரரா என்றாலும் சொல்ல முடியாது. அந்த 6 சுவையையும் கலந்து கலந்து வேறு சுவை உண்டாகுமே தவிர அடிப்படை சுவை 6 தான். அது இந்த சமுதாய பிரிவையும் 4 பிரிக்கிறார்கள். அது எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம். நேர்மையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆராய்ச்சிகள் எல்லாம். ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரிவு எதுவாக இருக்க முடியும்? கூடி வாழ்கிறோம், பல பேர் கூடி வாழ்கிறோம் என்ற ஒரு அமைப்பு வந்துவிட்டது. கூடி வாழ்கிற அமைப்பு, வாழ்வதற்கு தேவை பொருட்கள் தேவை. உலகியலாக சொல்லுகிறேன், வாழ்வதற்கு நமக்கு பொருட்கள் தேவை அல்லது உற்பத்திகள் தேவை. அந்த உற்பத்திகள் பலவாகும். நெல் தேவை, பழங்கள் தேவை, காய்கறி தேவை, இப்படி பல தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகள் நிறைவேறினால்தான் ஒரு சமுதாயம் முதலிலே நிலைக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் 2 பட்சம், முதல் பட்சம் தேவைகள் நிறைவேற வேண்டும். இந்த தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களை சமுதாயத்தினுடைய முதற் பிரிவினராக வகுத்தார்கள் நம் பெரியவர்கள். அவர்களுக்கு சூத்திரர்கள் என்று பெயரிட்டார்கள். பின்னாலிலே அதிலே பல அழுக்குகள் பூந்துவிட்டதை நான் மறுக்கவில்லை. அடிப்படையிலே உற்பத்தியாளனுக்கு சூத்திரன் என்று பெயர். அவன் உற்பத்தி செய்யாவிட்டால் அந்த சமுதாயம் என்ற அமைப்பே இல்லாமல் போய்விடும். உற்பத்தி என்பது தனியே பொருட்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை. பொருட்கள் உற்பத்தி செய்வார்கள். இப்போ ஒரு தச்சன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அப்போ அவனும் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு உற்பத்தியாளனாகத்தான் இருக்கிறான். இந்த பிரிவை எதை வைத்து செய்தார்கள் நம் மூதாதையர்கள் என்பது முக்கியம். இப்போ என்ன சொல்கிறார்கள், உற்பத்தியாளன் சூத்திரனா? நீ பரம்பரைக்கு சூத்திரன் தான். அப்படி வகுக்கப்படவில்லை. இயல்பாற்றல் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஒவ்வொருவரும் பிறக்கிற பொழுது ஏதோ ஒரு இயல்பாற்றலோடு பிறக்கிறார்கள்.
அன்றைக்கு சொன்ன ஞாபகம், ஔவையார் சொன்னார் என்று சொன்னேன், வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம்பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. போன வகுப்பில் இந்த பாட்டு சொன்னேனா சொல்ல, ஒரு சபைக்கு ஔவையார் போன பொழுது புலவர்கள் ஔவையாரை புலவர்கள் அந்த சபையிலே எழும்பி ஒவ்வொருவரும் தங்களை பற்றி தாங்களே புகழ்ந்து கொண்டார்கள். நான் அது படித்திருக்கிறேன் இது படித்திருக்கிறேன் என்ற உடனே ஔவை எழும்பி சொன்னால், ரொம்ப அலட்டி கொள்ளாதீர்கள், உலகத்திலே எல்லா ஜீவன்களுக்கும் கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்து தான் இருக்கிறான். அதைத்தான் அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார், வான் சிலம்பியின் கூடு வான்குருவியின் கூடு. அது என்ன சொல்லுகிறார், வான்குருவி கூடு என்று ஒரு கூடு இருக்கிறது, வான்குருவி என்று ஒரு பறவை இருக்கிறது. அது எப்படி கூடு கட்டும் என்றால், நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, இந்த தென்னை மரங்களிலே பனைமரங்களிலே அது எப்படி ஒரு கூடு தொங்கும், அந்தரத்திலே தொங்குவது போல தொங்கும். குருவி போவதற்கான வாசல் கீழே இருக்கும். ஏன் கூடு கட்டுகிறது, முட்டை இட்டு குஞ்சு பொறிப்பதற்காக கூடு கட்டுகிறது. அப்போ வாசல் இங்கே இருக்கிறது, குருவி உள்ளே போய் முட்டை இட்டால் என்ன நடக்கும், வாசலாலே தொப்பென்று கீழே விழுந்துவிடும். ஏன் வாசல் கீழே வைக்கப்படுகிறது என்றால், மற்றைய அந்தரத்தில் இருந்தால் மற்றவை உள்ளே போற முடியாது, அதுக்காக வாசல் கீழே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாசல் கீழே இருந்தால் முட்டை இட்டால் கீழே வந்து விழுந்துவிடும், முட்டை கீழே விழவும் கூடாது. இதை ஒரு குருவி திட்டமிடுகிறது, இவ்வளவு குருவி. அப்படி கூட்டை கீழே வரும்படியாக கட்டி, அதுக்கு ஒன்றும் மேசன் கிடையாது, கொத்தனார் கிடையாது, இந்த சின்ன அலகு தான் அதனுடைய கருவி, தும்புகளை வைத்து கட்டும். இப்படி தொங்குற கூட்டிலே இப்படி ஒரு ஒரு தனக்கு ஒரு முட்டை இடுகிற ஒரு இருக்கை அமைத்துக் கொள்ளும். கிராமங்களில் இருந்தால் இதை பார்த்து தெரியும், அதில் போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியிலே வரும். ஔவையார் இதை சொல்லிட்டு சொன்னார், பெரிய புலவர்களே, ராமாயணம் படித்தேன் திருக்குறள் படித்தேன் என்கிறீர்களே, இப்படி ஒரு கூடு கட்டி பாருங்கடா என்றார். வான்குருவியின் கூடு நினைச்சு கூட பார்க்க முடியாது, யார் ஆர்கிடெக்ட் யார் என்ஜினியர் ஒன்றும் தெரியலே, அது கட்டிட்டுது, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததுன்றது தெரியல, தனக்கு வசதியா தன்னுடைய தேவை அறிந்து ஒரு கூடு வெறும் இந்த அதனுடைய சின்ன சொண்டை மட்டும் வைத்து கட்டுகிறது. வான்குருவியின் கூடு வல்ல அரக்கு தொல் கரையான், கரையான் பூச்சி என்று ஒரு பூஜை இருக்கிறதே, இந்த மரங்களை அரிக்குமே, பெரிய ஆச்சரியம் பாருங்க, அது இப்படி நசிச்சா நசிஞ்சுப்போம், கரையான் பார்த்துருக்கிறீர்கள், நசிஞ்சா நசிஞ்சுப்போம். வலிமையான மரத்தை ஒரு நாளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும், நீங்க கோடாலியால குத்துறண்டா கூட அது ரெண்டு நாள் செல்லும். அப்படிப்பட்ட மரத்தை அந்த சின்ன புழு உள்ள பூந்ததுன்னு வைங்க, அடுத்த நாள் கோதா போய்விடும். அந்த கரையான் இருக்கிறதே தனக்கு கூடு கட்டும், நிலத்திலே கரையான் கூடு கட்டும், புத்துல கட்டும், எல்லாம் மாடிகள் எல்லாம் வச்சு. நம்ம அந்த காலத்திலேயே பிளாட்ஸ் கட்டுற முறையை உண்டாக்கினவர் அவர் தான், மாடி மாடியா வச்சு கீழே யார் மேலே யார் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பண்ணி கட்டும். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன், தேன் என்றது தேனி, திரவத்தை மேலே அந்தரத்திலே நிக்க வைக்கலாம் என்று கண்டுபிடித்தது அதுதான். அதாவது நீங்க பாட்டில கட்டி தொங்க விடுவீர்கள், தேனை தொங்க விட்டுருக்கு, அதெல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கு, தேன் கீழே விழாம தனக்கு உரிய உணவை சேர்த்து வைக்கும். முதல் முதல் உணவு சேகரிப்பு முறையை நமக்கு சொல்லி தந்தது அதுதான். தனக்கு உண்டு மிச்ச தேனை மாறி காலத்திலே அது தேட முடியாது என்பதற்காக மேலே திரவம் அது அப்படியே நிற்கும் கூட்டிலே, அதுக்கான ஒழுங்கு அதுவா பண்ணி இருக்கிறது. இதை சொன்னார். அடுத்தது சிலம்பி, இந்த சிலந்தி இருக்கிறதே வலை கட்டும். அது என்னென்றால் வீடும் அதுதான் தொழிலும் அதுதான், அதுக்கு சாப்பாடு அந்த கட்டின வீட்டுக்குள்ளே தானா வந்து அம்பிடும், அது போய் சாப்பாடு எடுக்க தேவையில்லை, பூச்சிகள் பறந்து வந்து அந்த நெட்டில் தானா அம்பிட்டு அது இருந்த இடத்துல சாப்பிடும். இப்போ இருந்தால் அரசியல்வாதியாக வர வேண்டிய ஆள் என்று நான் சொல்றது, தனக்கு தேவையானதெல்லாம் அதில் இருந்த இடத்துலயே அது பெற்றுக்கொள்ளும். இவ்வளவுத்தையும் சொன்னார் ஔவையார், வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால், இதை யாராலையாவது பண்ண முடியுமான்னு கேட்டு சொன்னார். பெரிய நாம பெரிய கட்டிக்காரன் ஒருத்தரும் பேசாதீங்கடா, யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொருள் உயிர் அனைத்துக்குமே கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், நாம் நம் ஆற்றலை இனங்காண்பதில்லை, அதான் பிழை. என்ஜினியருக்கு நல்ல சம்பளமா, எல்லாரும் என்ஜினியர். டாக்டருக்கு நல்ல சம்பளமா, எல்லாரும் டாக்டர். உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கும், அதை இனங்கண்டுகொள், அந்த துறையை வளர்த்தால்
நீ ரொம்ப உயரத்துக்கு போகலாம், ரொம்ப உயரத்துக்கு போகலாம். நான் விளையாட்டை சொல்கிறது பாருங்க, எங்கள் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கடற்கரையில் வாக் போவேன் ஒரு காலத்தில். என்னை வாக் போகிற உடம்பாக தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அந்த கடற்கரையில் ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள், நான் ஒரு நாள் போகிறேன். அது ஒரு அஞ்சு மாடி, இந்த அஞ்சாவது மாடி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலே மேலே ஒரு காலம், ஒரு தூண் இப்படி போடுறார்கள், இப்படி நீளமாக அது பலகை அடித்து தூண் போட்டிருக்கு. கட்டிடமெல்லாம் கட்ட இல்லை, இப்படி அந்தரத்தில் அது இருக்குது. நான் பார்க்குறேன் ஒருத்தன் அதில் நின்று சுத்தியலால் அடித்து அந்த பலகையை கலட்டுறான். எத்தனை? ஒரு 100 அடி உயரத்தில் தனியாக இவ்வளவுதான் அந்த காலம் இருக்குது, அதில் நின்று கலட்டுறான். வியந்து போனேன் பாருங்க. நான் எனக்கு அதை பார்த்தாலே நான் சும்மா விழுவன் போல இருக்கு. எப்படி இவனால் முடியுது என்று கேட்டால், கடவுள் அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்துருக்கான். அவனை மாதிரி 10 பேர் இல்லாட்டி எந்த இன்ஜினியரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் பேப்பரில் கருவாரை தர கட்ட அவன் தான் அதில் போய் நின்று பாருங்க, நிற்க முடியுமா? ஒவ்வொருவருக்கு கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவன் சமுதாயத்திலே நான் யாராக வேண்டும் என்று முடிவு பண்ண வேண்டும். பிற்காலத்திலே அதுக்குள்ளே போனோனும் ஒவ்வொருத்தனையும் இது இது இந்த பரம்பரைக்குரியது என்று ஆக்கி கொண்டதாலே வந்த வினைதான் நாம் இவற்றை வெறுப்பதற்காக வந்த காரணம். அப்போ முதல் பகுதி உற்பத்தியாளன், பல பேர் சேர்ந்து ஒருவன் உப்பை உண்டாக்குவான், ஒருவன் அரிசியை உண்டாக்குவான், ஒருவன் சர்க்கரையை உருவாக்குவான். இதெல்லாம் சேர்ந்தால் இது சமுதாயத்தினுடைய முதல் பகுதி உற்பத்தியாளன். அதற்கடுத்த இரண்டாவது பகுதி உற்பத்தி வந்துவிட்டது, தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டது. இப்போ நான் நெல் செய்கிறேன், இவர் உப்பு தயாரிக்கிறார். என் நெல்லை மட்டும் நான் சாப்பிட்டு வாழ முடியுமா? இவர் செய்த உப்பு மட்டும் செய்து இவருக்கு என்ன பயன்? அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவரவர் செய்த உற்பத்திகள் பகிரப்பட வேண்டும். என் அரிசி அவருக்கு போக வேணும், அவர் உப்பு எனக்கு வர வேண்டும். எங்கள் ரெண்டு பேரோடது பழத்துக்கு போகணும், பழஞ்செய்தவனுடைய பழம் எனக்கு வர வேண்டும். இது ஒட்டு மொத்தமாக பகிரப்பட வேண்டும். இதை பகிர்வதற்கான தகுதியோடு சிலர் பிறந்திருப்பான். எல்லாருக்கும் எல்லாம் வராது. உற்பத்தி செய்கிறவனுக்கு இது வராது, இது வர்றவனுக்கு உற்பத்தி வராது. அப்ப இதுக்கான ஆற்றலோடு பிறக்கிறவன் இருக்கிறானே, அவன் அடுத்த தளத்திலே வருகிறான். முதல் தளம் உற்பத்தி. உற்பத்தியை பகிர்வதற்கு ஒரு பகுதியில் வருவார், அவனுக்கு விநியோகஸ்தன் என்று பெயர். உற்பத்தியாளனுக்கு சூத்திரன் என்று பெயர் பெற்றார்கள், விநியோகஸ்தனுக்கு வைஷிகன் என்று பெயர். அவனுக்கு வேலை, இதை வாங்கி சமமா பங்கிட வேண்டும். கொள்வது மிகைப்படாமலும் கொடுப்பது குறைபடாமலும் கொடுக்க வேண்டும். அதுலேயும் ஒரு தர்மம் வைத்தார்கள். தகுதிக்கேற்ப அதை எடுத்துவேன். அவ எல்லாரும் உற்பத்தியாளனே பிரிக்கலாம்னா அவன் எப்ப உற்பத்தி எப்படி செய்வது? உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு குரூப், பிரிக்கிறதுக்கு ஒரு குரூப். எவ்வளவு அழகா இது, இது இயற்கையில எங்கும் உண்டு. அப்ப ரெண்டாவது உற்பத்தியாளன் ஒரு பகுதி, அதை வாங்கி பல பேருக்கும் விநியோகிக்கிறவன் ஒரு பகுதி. இப்ப உற்பத்தி உண்டாகிவிட்டது, விநியோகித்து விட்டது, சமுதாயம் நிறைவடைந்து விடுமே என்றால் நிறைவடையாது. இயற்கையிலே ஒரு ஒரு பலமா பலகீனமா என்று எனக்கு அதை சொல்ல தெரியவில்லை. இயற்கையிலே ஒரு நியதி உண்டு, பலம் உள்ளது பலகீனமானதை விழுங்கிக் கொண்டே இருக்கும். பலம் உள்ளது பலகீனமானதை விழுங்கிக் கொண்டே இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் பொருத்தம், மறந்து போகாதீர்கள், எல்லாவற்றுக்கும் பொருத்தம். தொழிலாளர்களை அடக்குகிறார்கள் முதலாளிகள் என்று இப்ப கோஷமிடுகிறார்களே, அதுக்கு நான் சொல்ற வழி, அப்போ அதை எப்படி மீறலாம்டா? கோஷம் விட்டு பிரயோசனம் இல்லை. தொழிலாளி எல்லாம் முதலாளியாக, அவ்வளோதான் வழி. உன் பலத்தை நீ பெருக்கிக் கொண்டால் உன்னை இன்னொருவன் விழுங்க முடியாது. இது இயற்கை. அப்போ இயற்கையினுடைய நிலையிலே பலசாலி பலையினை விழுங்க பார்ப்பான். உற்பத்தி வந்துவிட்டது, விநியோகம் வந்துவிட்டது. இப்போ என்ன செய்வான் தெரியுமா? சமுதாயத்திலே உற்பத்தியிலே ஒரு பலம் உண்டு, அது வதிர மனித பலம் என்று ஒன்னொன்று உண்டு. உற்பத்தியில பலம் என்ன என்று சொல்லுகிறேன். இங்க பாருங்க, நெல் செய்ய வேண்டும், நெல் உற்பத்தி செய்ய வேண்டும். எவ்வளவு வேலை? வரம்பு கட்ட வேண்டும், வயல் உழ வேண்டும், எருப்போட வேண்டும், பிறகு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், பயிர் விதைக்க வேண்டும், களை கட்ட வேண்டும், அதுக்கு பிறகு நெல் வந்த பிறகு அதை அறுக்க வேண்டும், காய வைக்க வேண்டும். இவ்வளவு வேலை இருக்கு நெல் செய்யறதுல. ஒருத்தன் உற்பத்தியாளன் என்று வைங்க, அவனுக்கு என்ன வேலை? கடல் நீரை வரம்பு கட்டி சேர்த்து விட்டால் போதும், வெயிலில் தானாக காஞ்சி உப்பாக வந்துடும். நான் சொல்கிறது உற்பத்தியிலே ரெண்டு வகை. இப்போ நான் சொல்கிறேன், நெல் இல்லாமல் நான் வேற ஏதாவது சாப்பிட்டு பிழைக்கலாம், உப்பு இல்லாமல் நான் சமையல் பண்ண முடியுமோ?
இப்போ உப்பு எல்லாருடைய உணவு முறைக்கும் அவசியம். அதனாலே இந்த மற்ற உணவுகளை விட உப்பு பொருளளவிலே பலம் பெறுகிறது. அது எல்லாருக்கும் தேவை. உப்பு இல்லாமல் சமையல் பண்ண, அப்ப உப்பு ரொம்ப சுலபமாக தான் அவன் உற்பத்தி பண்ணிடுறான், ஆனால் ரொம்ப தேவையா இருக்குது. அப்ப இப்ப உப்பு உற்பத்தி பண்ணுறவனுக்கு தெரியுது உப்பு எல்லாருக்கும் தேவை. அவன் என்ன சொல்லுகிறான், ஒரு கிலோ உப்பு 10,000 ரூபா. ஒருத்தர் நியமதி பண்றான்னு வையுங்க, வாங்காம இருக்க முடியுங்களா? உப்பு தேவையில்லை, நான் உப்பு இல்லாமல் சாப்பிடும் சொல்ல முடியுங்களா? சாப்பிடத்தான் வேண்டும், 10,000 ரூபாய்க்கு வாங்க வேணும். நெல்லு செய்தவன் பாவன், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நெல் அந்த விலைக்கு போகாது, நெல் தரமாட்டான்னு வைங்க. அவன் ஒருத்தன் குரக்கன் சாப்பிடுவான், ஒன்று சிறுதானியம் சாப்பிடுவான், நெல் இல்லாமல் சாப்பிடுவான், உப்பு இல்லாமல் யாரும் சாப்பிட முடியாது. அப்போ உப்பு 10,000 ரூபாண்டா என்ன பண்றது? தேவை எறிஞ்ச மனுஷனுக்கு தானே அந்த குணம் என்று சொல்லிட்டேனே. பலசாலி பல இன விழுங்கிக் கொண்டே இருப்பான், உப்பு செய்யறவனுக்கு தன் பலம் தெரியும். அப்ப என்ன செய்வான், இது இவ்வளவு விலை என்று சொல்வான். அப்போ சமுதாயம் சமநிலை கெட்டு போகும், எல்லாரும் உப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான், கடைசியில் ஊரில் உப்பு தான் மிஞ்சும். இந்த சமநிலை கெட்டு போனா இது ஆயிடுவிடும் அல்லவா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீ அப்படி விலை சொல்ல முடியாது, உன்னுடைய முயற்சி கேட்பதான் விலை தரலாம் என்று கட்டுப்படுத்த ஒருவன் தேவை. அவனுக்கு நிர்வாகி என்று பெயர். தமிழிலே வடமொழியிலே சத்திரியன் என்று அவனை சொன்னார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுவிட சமுதாயம் என்பது எப்பவும் குழு குழுக்களாகத்தான் இருக்கும். ஓர் உலக சமுதாயம் என்ற ஒரு சிந்தனையை முன்வைத்து பார்த்தார்கள், அது தோத்து போய்விட்டது. ஒரே கவர்மெண்ட் உலகம் முழுவதுக்குமான, அது நடைமுறை சாத்தியப்படவில்லை. இங்க பாருங்க, நம்ம ஊரிலேயே நாம எத்தனை பிரிவா பிரிஞ்சு போயிருக்கிறோம். அப்ப அது சாத்தியப்படவில்லை. அப்ப இப்ப பாருங்க, சமுதாயம் குழுக்களாக அமையும். இப்ப நான் அமைத்த ஒரு குழுவுக்கு நான் தலைவன். என்ன நடக்கும்? பலமுள்ள ஒரு குழு பலகீனமான ஒரு குழுவை விழுங்க நினைக்கும். அது இயல்பு, தவிர்க்க முடியாது. இப்ப அமெரிக்கா அதை தனியே பண்ணி கொண்டிருக்கிறது. பலம் வந்துவிட்டால் பலகீனமானவனை விழுங்க நினைப்பான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? பலகீனமானவன் பலமானவனிடமிருந்து தப்புவதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய அந்த தலைமையின் மூலம் தன் குழுவினரை அல்லது தன் இனத்தவரை காப்பாற்றுவதற்கு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நிர்வாகம் தேவை, மனிதர்களிடம் இருந்து தப்புவதற்கு, இயற்கையிலிருந்து தப்புவதற்கு. அப்போ எதிரிகளிடம் இருந்து தன் இனத்தை காக்கவும், தன் இனத்துக்குள்ளேயே இருந்து வரக்கூடிய சமநிலையற்ற வாழ்க்கையை நிறுத்தவும் ஒரு நிர்வாகி தேவைப்பட்டான். அதுக்குரிய ஆற்றலோடும் சில பேர் பிறந்தார்கள். அதை நல்லா நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. எல்லாராலும் சத்திரியனாக முடியாது. அதுக்கு இப்ப என்னடா, அப்பா சத்திரியன்டா மகன் சத்திரியன் என்கிறான், அப்படி வர முடியாது. அதுக்குரிய இயல்போடு ஒருத்தன் இருப்பான், அவனுக்குரிய இடத்தை மூன்றாவது இடம் கொடுத்தார்கள் என்றால் அவன் இல்லாவிட்டால் உற்பத்தியும் போச்சு, விநியோகமும் போச்சு. அப்ப முதல் உற்பத்தியாளன், அடுத்தவன் விநியோகஸ்தன், அடுத்தவன் நிர்வாகி. இப்ப சமுதாயத்தினுடைய நிறைவு வந்துட்டுதா என்று கேட்டால் அங்கேயும் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டால், அங்கே ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கிறது. இந்த மூன்று இருக்கிறதே, உற்பத்தி, விநியோகம், நிர்வாகம், இந்த மூன்றையும் அன்றாடம் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். வளர்க்காத பட்சத்திலே நாம் தோற்றுப்போவோம். இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முதல் செய்த உற்பத்தி முறையா இன்றைக்கு இருக்கிறது? நாள அந்தம் அதை வளர்த்திருக்கிறோம் அல்லவா? வியாபாரம் அன்றைக்கு செய்த வியாபாரமா, பண்டை மாற்று வியாபாரமா இன்றைக்கு நடக்கிறது? வியாபாரத்தை எவ்வளவு வளர்த்து விட்டோம்? நான் சொல்றது உலகளாவிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு வளர்த்து விட்டோம்? நிர்வாகத்துறை என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நிர்வாகத்துறை எவ்வளவு வளர்ந்திருக்கிறது? எப்படி வளர்ந்தது? யாராவது ஒருவர் இந்த துறைகளை எப்படி வளர்ப்பது என்பதற்கான அறிவு வளர்ச்சியை பெற்று இந்த துறைகளை வளர்க்க வேண்டும். உற்பத்தியாளனே உற்பத்தியை வளர்க்க கூடாது என்றால் அவன் அதுக்காக படித்துக் கொண்டிருந்தால் உற்பத்தி பண்ண முடியாது. விநியோகஸ்தனே விநியோகத்தை வளர்க்க முடியாது என்றால் அதற்காக படித்துக் கொண்டிருந்தால் விநியோகத்தை வளர்க்க முடியாது. நிர்வாகியே நிர்வாகத்தை வளர்க்க முடியாது என்றால் அதற்காக அவன் மெனக்கட்டால் நிர்வாகத்தை பார்த்துக் கொள்ள முடியாது. அப்போ இதற்கு எல்லாவற்றையும் வளர்ப்பதற்கான ஆழ்ந்த கல்வியை பற்றி இவற்றை எப்படி வளர்க்கலாம் என்பதற்கு திட்டமிடுவதற்கு ஒரு கூட்டம் தேவைப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு வேலை என்னவென்றால், கற்பதுதான் வேலை, படிப்பதுதான் வேலை. படிப்பதென்றால் எதற்காக படிப்பதென்றால், சமுதாயத்தை வளர்ப்பதற்காக படிப்பது. அவன் உற்பத்தியாளனுக்குரிய வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், விநியோகஸ்தனுடைய வளர்ச்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நிர்வாகத்துக்குரிய வளர்ச்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி இவர்கள் எல்லாரையும் கல்வியாலே வளர்ப்பதற்கு கல்வியை இயல்பாக கற்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்தது.
நான் சொன்னேனே, உற்பத்தி செய்யறவனுக்கு எப்படி சில பேர் ஆற்றலோட பிறக்கிறானோ, விநியோகிக்க எப்படி ஆற்றலோட பிறக்கிறானோ, நிர்வகிக்க எப்படி கற்கிறதுக்கும் சில பேர் ஆற்றலோட பிறக்கிறான். அதான் அர்ஜுனன் கதை சொன்னேன். அவன் அதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு என்ன வேலை? அவன் படிப்பித்தல் தான் வேலை, படித்தல் தான் வேலை, கற்றல் தான் வேலை. அவன் யாருக்காக கற்பான்? உலகத்துக்காக கற்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்திற்காக அவன் கற்கிறபடியால் மற்ற மூன்று வர்ணத்தவரும் அவனை மதிக்க வேண்டி வந்தது. இந்த பிராமணனுக்கு உயர்வு வந்தது இதுதான் பாருங்க. அப்படி உயர்வு வந்தோன்னா அவனவன் தனக்கு குடும்ப சொத்தாத எழுதிட்டான். அதுதான் தப்பு. மதிக்க வேண்டிய தேவை. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆற்றல் உள்ளவனே நாம மதிக்க எனக்கு தேவைப்படுகிறான். நான் ஒன்னும் அவனுக்கு சலுகை செய்து மதிக்க இல்லை, எனக்கு தேவைப்படுகிறான். அவனை மதிச்சுதான் நான் ஆக வேண்டி இருக்கிறது. அவன் என்ன பண்ணினான்? பழைய காலத்தில் பாருங்க, உலகத்துக்காக வாழ்ந்தான். பிராமணன் என்ற சொல்லுக்கு என்ன பெயர் அர்த்தம் தெரியுமா? பிரம்மத்தை அவாவுகிறவன் என்று அர்த்தம். பிரம்மம் என்ற உடனே நாங்கள் சாமி என்னுவோம். பிரம்மம் என்பதற்கு அறிவு என்று அர்த்தம் தமிழிலே. பிரம்மம் என்பதற்கு அறிவு என்று அர்த்தம். அறிவை எவன் அவாவி நிற்கிறானோ அவன் பிராமணன். அந்தணன் என்ற சொல்லுக்கு என்ன பெயர் தெரியுமோ? அறிவினுடைய முடிவை, அந்தத்தை அவாவுகிறவனுக்கு அந்தணன் என்று பெயர். இவர்கள் படிப்பே இவர்களுக்கு வாழ்க்கை, அதுவே நோக்கமாக இருப்பார்கள். படிப்பே வாழ்க்கை, படிப்பே நோக்கம். அதனாலே தான் பாருங்க, அந்த படிப்பை வச்சு என்ன செய்வான் என்றால், உண்மையான பிராமணன் உலகத்தை வளர்ப்பான், தன்னை வளர்க்க மாட்டான். அதனாலே தான் இன்றைக்கு மந்தனர்கள் சொல்ல ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த உலகத்திலே சாமிக்கு பூ போடுற பொழுது அவர்கள் ரெண்டு மந்திரம் சொல்வார்கள். ஒன்று, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்ன அர்த்தம் தெரியுமோ? இந்த உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று நினைச்சு பூ போடுறது. சர்வே ஜனாம் சுகினோ பவந்து, எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று பூ போட வேண்டும். பூ போடுறதல்ல அவனுடைய வேலை, அப்படி நினைக்க வேண்டும். இப்ப வாயால பூ போடுறான், அப்படி நினைக்கிறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வாயால சும்மா சர்வே ஜனாம் சுகினோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்லி பிரயோசனம் இல்லை. ஒரு நல்ல கல்வியாளன் மனதால நினைக்கணும், எல்லாரும் உயர வேண்டும், அதுக்கு நாம் பாடுபட வேண்டும். அந்த காலத்தில் கல்வியாளனுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன. இதில் நான் எவ்வளவு இதை என்று சொல்றது, இங்கே பாருங்க, இந்த நாலு வர்ணம் இருக்கிறதல்லவா, அவனுக்கு கல்வியாளன் என்று பெயர். அதான் சூத்திரன், அடுத்தது வைசிகன், சத்திரியன், பிராமணன். உற்பத்தியாளன், விநியோகஸ்தன், நிர்வாகி, கல்வியாளன், இதுதான் இந்த நாலு பிரிவு. எப்பவும் பாருங்க, தத்துவங்கள் பிரிவுகள் உயர்ந்தவர்களாலே வகுக்கப்படுகிற பொழுது சரியாகத்தான் வகுக்கப்படுகிறது. பிறகு நாம அதை கெடுத்துடுறோம். நமக்கு இருக்கிற பெரிய சிறப்பு மனிதர்களுக்கு நம்மோட சேர்ந்த எல்லாத்தையும் நாசமாக்குறதுல நமக்கு தான் முதலிடம். இது இயல்பு. நம்மோட சேர்ற எதுகுமே கெட்டு போகுது. அதனாலே தத்துவங்களை நாம் கெடுத்து விட்டு தத்துவங்களை பிழை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு பிழையும் கிடையாது. இந்த இந்த நாலு வர்ணத்திலே ரெண்டு வர்ணத்துக்கு சமுதாயம் சலுகை கொடுத்திருந்தது. சூத்திரன் தான் உழைத்து தான் வாழ வேண்டும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. வைசியன் தான் உழைச்சு தான் வாழ வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் சமூகம் உதவி செய்ய வேண்டும் என்பது சட்டம். சத்திரியனுக்கும் பிராமணனுக்கும் சமூகம் உதவி செய்ய வேண்டும். சத்திரியனுக்கு தன் உழைப்பிலே ஆறில் ஒரு பங்கை செலுத்த வேண்டும் என்பது அந்த கால வர்ணாசிரம தர்மம். ஆறில் ஒரு பங்கு உழைப்பிலே அரசனுக்கு கொடுத்துட வேணும். கொடுக்காட்டி ராசா கட்டாயப்படுத்தியாவது வாங்கலாம் என்பது சட்டம். அன்றைக்கும் சட்டம், இன்றைக்கும் சட்டம். நான் சொல்றது எனக்கு, வரிப்பணம் கட்டாதவன்ட்டே வரியே நாம் எப்படியும் வசூலிக்கலாம், அது அது சட்டம். அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. அப்போ ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்க வேண்டும். அரசன் அதை வாங்கி என்ன செய்வான்? ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நலன் காப்பான். இதுல ஒரு ஒரு அநியாயம் இருக்கிறது. அந்த பணத்தில் ராசா ஆடம்பரமாகவும் வாழலாம் என்று விதி இருக்கிறது. வரியில வாங்குற பணத்துல தானே இப்ப கார் ஓடுறார்கள், அதை ஓடுற எல்லாம் வசதி பண்றார்கள். எப்படி, ஏன் என்று கேட்டால், அது தலைவருக்கு கொடுத்த சலுகை. ஒரு தலைவனை வைத்து சமுதாயத்தை உலகம் கணிப்பிடும். ஆகவே தலைவன் கம்பீரமாக பெருமையோடு இருக்க வேண்டும். அதுக்காக இந்த வரிப்பணத்தில் ஒரு பகுதியை அவன் எடுக்கலாம் என்று அங்கீகாரம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. எந்த சோசியலிச நாடாகட்டும், எந்த அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், தலைவர்கள் என்ன இதுல கூழ்வுடிச்சோண்டா இருக்கிறார்கள்? அவன் போற கார் அப்படித்தான் இருக்கு, அவன் வாழ்ற மாளிகை அப்படித்தான் இருக்குது, அவனுடைய வசதி அப்படித்தான் இருக்குது. ஏனென்றால் அவனை வைத்து உலகம் அந்த இனத்தை எடை போடும். ஆகவே அவனுக்கு இந்த சலுகை. இந்த ரெண்டு இனமும், இந்த ரெண்டு வர்ணமும் சமுதாயத்துக்காக வாழுகிறபடியால், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வாழுகிறபடியால்,
இந்த இனத்துக்கு சலுகை, மக்களிடம் வரி வாங்கி அரசன் இதை செய்யலாம். மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் அவனுக்கு 6 அங்கங்கள் தேவை என்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அல்ல, அறம் சொல்லுகிறது. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6 அங்கங்கள் வேணும். இந்த 6 அங்கங்களையும் உண்டாக்கி கொள்ள ராசாவுக்கு காசு வேணும். அவன் ஒன்றும் தனக்காக இந்த 6 அங்கங்களையும் உருவாக்கவில்லை. அவன் கொஞ்சம் ஓய்ந்தானா எதிரி வந்து அடிச்சு உங்களை நாசமாக்கிட்டு போயிடுவான். ஆகவே அவன் தயாரா இருக்கணும், உங்களை மற்றவன் அடிக்காம அவன் தயாரா இருக்க வேணும். அதுக்கு படை வேணும், குடி வேணும், கூழ் வேணும், அமைச்சு வேணும், அரண் வேணும், நட்பு வேணும். இதுக்கு செலவு பண்ண வேணும். இந்த செலவு அவன் எப்படி பண்றது? தானே உழைச்சு உங்களை எல்லாருக்கும் பண்ண முடியுமா? உங்களை எல்லார்ட்டையும் வாங்கி அவன் பண்றான். அதனால அரசனுக்கு வரி வாங்குகிற உரிமையை கொடுத்தார்கள். இதே போலத்தான் பிராமணனுக்கும் சலுகை வழங்கப்பட்டது. படிப்புல இருக்கிறவனுக்கு உலகியல் பிரச்சனை இருக்கப்படாது. நான் எப்பவும் சொல்ல பாருங்க, படிக்கிறவனுக்கு உலகியல் பிரச்சனை இருக்கப்படாது. உலகியல் பிரச்சனையில போயிட்டா படிக்க முடியாது. கத்திரிக்காய் என்ன விலை, பூஜனிக்காய் என்ன விலை, சக்கரை விலை கூடிட்டுதா குறைஞ்சிட்டுதா இருந்திருந்தா திருக்குறள் படிக்க முடியாது. படிக்கல இருக்கிறவன் படிப்பே வேலையா இருக்கவனும், படிப்பே அவனுக்கு வாழ்க்கை. அப்ப எப்படி அவனுக்கு வாழ்க்கை என்ன என்று கேட்டா, உனக்காகத்தானே படிக்கிறான், சமுதாயத்துக்காகத்தானே படிக்கிறான். சமுதாயத்தில் இருக்க எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடு. இதுதான் அந்தனுக்கு கொடுத்த தானம். அவன் போடுற செருப்புல இருந்து சாப்பிடுற அரிசி வரைக்கும் தானமா கொடு. அவன் படிச்சு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கட்டும், நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு கொடுங்க. இதுதான் அந்த காலத்து நியதி. இப்ப ஒண்ணுமே பண்ணாம பூசை பண்ணிட்டு அந்த தானத்தை வாங்கலாம் நினைக்கிறார்கள், அது தப்பு. நான் யாருக்கும் நண்பனும் இல்லை, யாருக்கும் எதிரியும் இல்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அதுதான் நியதி. அப்ப எல்லாருக்கும் தேவையானதை அவன் பண்ணுவான், அவனுக்கு தேவையானதை கொடு. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இப்ப நாங்க கிண்டல் பண்ணுகிறோம், பிராமணருக்கு எது கொடுப்பான். பிராமணன் அந்த காலத்திலே கல்வியாளனாகத்தான் இருந்தான். பிராமணன் அவன் கல்வியாளனாக இருந்தான் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் இருக்கிறது. முதல் சங்கத்து தலைவராக இருந்தவர் நக்கீரர், உங்களுக்கு தெரியும். அவர் தான் சிவபெருமானோட சண்டை பிடிச்சவருன்ற ஒரு கதை, நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று. அது இப்பவும் எல்லாரும் பெருமையா சொல்றான், நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் பரம்பரையில் வந்து. அப்ப சிவபெருமானுக்கு விட இவருக்கு கூட தெரியுமா? அதுல இருக்க தப்பு வேற, அது நான் கட்டுரையே எழுதியிருக்கேன், அது விட்டுருங்க. அந்த நக்கீரர் பாடின ஒரு ஒரு இலக்கியம் சங்க இலக்கியத்திலே ஒரு இலக்கியமாக பகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது, திருமுருகாற்றுப்படை என்று அதற்கு பெயர். அதிலே பிராமணர்களை பற்றி சொல்லுகிற ஒரு பகுதி வருகிறது. யாரு சொன்னது? வடமொழியாளன் அல்ல, பிராமணன் அல்ல, சங்கத்தமிழ் பாடின ஒரு புலவன் சொன்னான். அவர் என்ன சொல்லுகிறார், அந்த காலத்து பிராமணர்கள் எப்படி இருந்தார்களாம், 48 வயது வரையும் அவர்கள் திருமணமே பண்ணாமல் படித்தார்கள் என்று எழுதினார். திருமணமே படிக்கிறதுக்காக திருமணத்தையே தள்ளி வச்சிருவார்களாம். அவன் தான் பிராமணன். ஏனென்றால் அவர்களுக்கு வேலை ரெண்டு, படிக்கிறது, சமுதாயத்துக்கு அறம் சொல்வது, சமுதாயத்தை அறவழியிலே நடத்துவது, இது ரெண்டும் தான் வேலை. இது ரெண்டிலே அவர்கள் முழுமையா ஈடுபட்டதுனாலே கல்யாணத்தை மறந்து போவார்களாம். அப்ப அவர்களுக்கு கல்யாணம் இப்ப 48 வயசுக்கு மேலதான் கல்யாணம். அதுக்கு என்னத்துக்காக என்றால் இன்பத்துக்காக அல்ல, இனவிருத்திக்காக 48 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுவார்கள் என்று சங்கப்புலவர் பாடின பாட்டிலே இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார். அருணாங்கி இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய அரணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இருபரப்பாளர் பாட்டு திருமுருகாற்றுப்படையில வருகிறது. அருணாங்கி இரட்டு இளமை நல்யாண்டு என்றால் 6 4 24, அதை இரட்டித்தால் 48 வயது வரையும் இளமையை செலவழித்து ஆறினில் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை, அவர்கள் கல்வியும் அரணுமே அவர்களுக்கு வாழ்க்கையாக, சமுதாயத்திலே ஒரு குரூப் தன்னை தியாகம் பண்ணியது. இன்றைக்கு எல்லாம் எல்லாரும் செய்வதென்று சொல்லி ஒருவரும் ஒன்றும் செய்வதில்லை. அதுதான் நம்ம சமுதாயம் நாசமானதுக்கு காரணம். ஒரு குரூப் இதுக்காக, எவனுக்கு கற்கிற ஆற்றல் இருக்கிறதோ, அப்ப 48 வயசு மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா சார் என்று கேட்டால், படிப்பே வாழ்க்கை என்று விருப்போடு இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான். எல்லாரையும் அப்படி இருக்க முடியாது. இது திருமூலாட்டுப்படையில் வந்துட்டு நீ 48 வயசு மட்டும் கல்யாணம் பண்ணா பண்ணாம இருக்க முடியாது. அவனுக்கு கல்வியை தவிர வேற புத்தியில வேற எண்ணமே இல்லை. இங்க பாருங்க, அப்படி இப்ப இன்றைக்கும் கல்வியாளர்களுக்கான மதிப்பு மதிப்பு தான். அவன் அந்த மதிப்பையெல்லாம் வாங்கி கொண்டு உலக இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே தவிர கல்விக்கு தன்னை தியாகம் பண்ணவில்லை. இவனை மதிக்கிறோம், அவனை மதிக்க மாட்டோம். இந்த பெயர் ஒரு சாதி பெயர் ஆனதால வந்த கோளாறு. அது பற்றி பரிமளகர் சொல்லுகிறார், பின்னுக்கு பார்ப்போம். அப்போ
இந்த நான்கு வருணத்திலே ரெண்டு வருணத்துக்கு சமுதாயம் உதவி செய்தவனும் சமுதாயத்தினுடைய உதவியை பெற்று அவர்கள் ரெண்டு பேரும் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும். இந்த நான்கும் சமுதாய பிரிவுகள். திரும்பி சொல்லுகிறேன், உற்பத்தியாளன், விநியோகஸ்தன், நிர்வாகி, கல்வியாளன். இங்க பாருங்க, இப்ப தனி மனித வாழ்க்கையிலே நாலு பிரிவு. இப்பதான் இந்த முடிவுக்கு, அவர் சொன்ன பந்தியினுடைய முடிவுக்கு வருகிறேன். தனி மனித வாழ்க்கையிலே நாலு பிரிவு, அதுக்கு ஆச்சிரமம் என்று பெயர். இந்த வர்ணாச்சிரமம் வர்ணாச்சிரமம் இவ்வளவுதான் ஐயா. தனி மனித வாழ்க்கை பிரிவுகளுக்கு ஆச்சிரமம் என்று பெயர். சமுதாய வாழ்க்கை பிரிவுக்கு வர்ணம் என்று பெயர். இவ்வளவுதான். அப்ப வர்ணாச்சிரம தர்மம் என்றால் என்ன தெரியுமா? ஒருவன் தான் நிற்கிற வர்ணத்திற்கும் தான் நிற்கிற ஆச்சிரமத்துக்கும் என்னென்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவற்றையும் கடைபிடித்தால் அதுதான் வர்ணாச்சிரம தர்மம். இப்ப நான் சும்மா அதை இன்னும் கொஞ்சம் விளக்கம் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஒருத்தன் அவனுக்கு 15 வயசு. அப்ப இப்ப அவன் என்ன ஆச்சிரமத்தில் இருக்கிறான்? பிரம்மச்சரிய ஆச்சிரமத்திலே இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய தொழில் என்னவென்று கேட்டால், அவன் ஏதோ ஒரு உற்பத்தி தொழில் சார்ந்த தொழிலாக, இப்ப முந்தி மாதிரி சரியான பிரிவில்லை, ஆனா உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் செய்கிறான், ஏதோ ஒரு தொழில். இப்போ இவனுக்கு என்ன தர்மம் என்றால், இப்ப இந்த பருவத்திலே இவன் பிரம்மச்சரிக்குரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தன் தொழிலுக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இது ரெண்டும் தான் ஒருவனுக்குரிய தர்மம். இது இல்லாமல் நீங்கள் தர்மத்தை பிரிக்க முடியாது. தனி மனிதனுக்கு தர்மம் சொல்ல வெளியே புறப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தனி மனிதனுக்கு தர்மம் சொல்ல, நீ என்ன இப்ப என்ன வயசு உனக்கு? 15 வயசா? இப்போ அதுதான் சார் நடக்குது. உனக்கு 15 வயசா, நீ கல்யாணம் பண்ண முடியாது. சட்டம் சொல்லுது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப அவனுடைய ஆச்சிரம நிலைக்கு அது பொருந்தாது. அவன் ஆச்சிரம நிலைக்கு அது பொருந்தாது. ஏன்னா அவன் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி கல்யாணம் சார், நீங்க போய் 15 வயசுல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுங்க பாக்கலாம், தூக்கி உள்ள போட்டுருவான். ஏன் உள்ள போற? இன்றைக்கும் அதுதான் ஆச்சிரம நிலைக்கு தான் தர்மம் சொல்ல முடியும். அதுபோல நீ என்ன படிக்க போகிறாயோ அந்த படிப்பு நிலைக்கேற்ற வாழ்க்கையை நீ கடைபிடிக்க வேண்டும். நீ வர்ணத்திலே என்ன வர்ணன? உற்பத்தியாளனாக இருக்க போறாயா? உற்பத்தியாளனா? உற்பத்தியாளனுக்கான சில சட்டங்கள் உண்டு, அதன்படி இருக்க வேண்டும். கல்வியாளனா? கல்வியாளனுக்கான சில சட்டங்கள் உண்டு, இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இப்ப அதுல ஒருத்தன் மீன் வித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மீன் வித்துக் கொண்டிருக்கிறான். உங்களில் யாராவது ஒருத்தர் போய் மீன் வாங்குறீங்கன்னு வையுங்க. ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். யாராவது சொல்லுவானா, மீன் வாங்குறீங்க, விலை கூவி விற்கிறான், வாங்குறீங்க. இப்போ இந்த தோற்றத்தோட போய் நான் மீன் வாங்குறேன்னு வையுங்க. அப்போ இந்த மீன் என்ன விலைன்னு நான் கேட்டால் அத்தனை பேரும் என்ன பார்க்குறான்? சிரிக்கிறான். என்னையா இந்த ஆள் குடுமியும் கட்டி திருநூறும் பூசி மீன் வாங்குறானேங்கிறோம். மீன் வாங்குறது ஒரு குற்றமா? அவன் வாங்குற பொழுது நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு சிரிக்கிறீங்க. நான் இருக்கக்கூடிய வர்ணத்துக்கு அது பொருத்தமான வேலை இல்லை. ஒரு கோயில் குருக்கள் போய் மீன் வாங்க முடியாது. ஏன்? அவருக்கு வேலை கருணை தான். அவருடைய வேலை கருணையாக இருக்க வேண்டியவர் மீன் வாங்குறார். அந்த தொழிலுக்கு அவர் பொருத்தம் இல்லாதவர். ஆகவே அவர் வர்ணத்துக்கு ஒவ்வாத வேலை செய்கிறார். ஆகவே இது அவருக்கு குற்றம். மற்றவன் மீன் வாங்கினா குற்றம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஒருத்தனுக்கு தர்மம் சொல்றது என்றால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்க. இதே தான் இங்க பாருங்க. இப்போ இதே இப்போ 15 வயசில் கல்யாணம்னா உள்ள தூக்கி போட்டுடுறான். 25 வயசில் 17 வயசில் கல்யாணம்னா உள்ளுக்கு போட்டுடுறான். 19 வயசில் கல்யாணம்னா போடுறான். இல்லை சட்டம் இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு மாயம் நடந்துட்டுதா? எங்கேயோ ஒரு வரையறை கோடு இழுக்க வேண்டிதான் இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? எங்கேயோ ஒரு வரையறை கோடு. 18 ஆம்பளை இழுக்குன்னா 21 வயசா கல்யாண வயசு. அப்போ 20 வயசு மட்டும் நீங்கள் கல்யாணம்னா உள்ளுக்கு போட்டுருவான். 21 வயசு முடிஞ்சோன்னு போட்டால் ஒன்றும் போட மாட்டான். ஒரு வருஷத்தில் ஏதாவது மெஜிக் நடந்ததா? ஒரு கோடு கீரத்தானே வேண்டி இருக்கிறது. எங்கேயோ ஒரு கோடு கீரை அப்படின்னா நீ கோடு கீறாதேண்டா, அப்படியே முன்னுக்கு போய் அவன் 5 வயசுக்காரனே தொடங்கிடுவான். பண்ண முடியுங்களா? எங்கேயோ ஒரு கோடு. அப்ப இதுல நீதி இல்லை, நியாயம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நீதி சொல்வதானால் எங்கேயோ சில பேர் பாதித்தாலும் அதை போடத்தான் வேண்டும். நீ என்னதான் காதலிச்சாலும் 19 வயசுல கட்ட முடியாது. 21 வயசு தாண்டின பிறகு கட்டு. அப்ப சட்டம் என்கிற பொழுது யாரோ ஒரு சிலர் பாதிக்கப்படாமல் சட்டம் சொல்ல முடியாது. இதைத்தான் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? ஒரு ஆளுக்குரிய தர்மம் என்னவென்றால், தனி வாழ்க்கையிலே உன்னுடைய பாயிண்ட் எது, பொது வாழ்க்கையிலே இந்த கிராஃப் கிருவார்களை இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி, இது தனி வாழ்க்கை, இது பொது வாழ்க்கை, இதில் உன் புள்ளி எங்கே, இது உன் புள்ளி எங்கே, இந்த ரெண்டு புள்ளியும் இணைக்கிற போது வருகிற சட்டம் தான் உனக்கான சட்டம். இதுதான் உனக்கான சட்டம். இந்த தர்மம் தெரியாமல் தர்மம் பேசப்படாது. அதனால் தான் பரிமேலழகர் மெனக்கட்டு இந்த உரைப்பாயிரம் எழுதுகிறார். இந்த அடிப்படை தாண்டா நான் தர்மம் சொல்ல போறேன். திருவள்ளுவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதை தான் சொல்ல போகிறேன் என்று இதை தொடங்குகிறார். இப்ப அந்த பந்தியை திருப்பி வாசிங்க. இங்க என்ன செய்வார் என்றால்,
ஆச்சிரமம் என்ற சொல்லுக்கு நிலை என்ற சொல்லை பாய்ப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல். பிரம்மச்சாரிக்கு இதுவா, அவனுக்கு 20-21 வயசுல பண்ணா அவனுக்கு சட்டப்பிழை. துறவி எங்கேயாவது ஒரு மடாதிபதியை மனதில் வச்சுக்கோங்க. துறவி அவர் கல்யாணம் பண்ணால் எல்லாரும் குற்றம் பண்ணுறோம், இவர் எப்படி இது பண்ணலாம் என்கிறோம். ஏன், அவருடைய ஆச்சிரமத்துக்கு அது பொருந்தாது. அவ்வளவுதான். அப்போ ஆச்சிரமம் வர்ணத்துக்கு பொருந்துகிறபடி யா பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கார்கள், இந்த ஆச்சிரமத்தில் இருக்கிறவன் இப்படி இருக்க வேண்டும். இப்போ இவன் சிகரெட் குடிக்கப்படாது, மாணவன் சிகரெட் குடிக்கப்படாது, சாராயம் குடிக்கப்படாது சொல்லி இருக்க வேண்டும். இந்த எந்தெந்த வர்ணத்துக்கும் ஆச்சிரமத்துக்கும் என்னென்ன தர்மங்களை ஓதினார்களோ அவற்றை கடைபிடிப்பதற்கு ஒழுக்கம் என்று பெயர். புரியுதுங்களா? அறமாவது மனுமுதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். அவற்றுள் அது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வர்ணத்தவர் பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளில் ஓதிய அறங்களில் நின்று வலுவாது ஒழுகுதல். இவ்வளவுதான். இது வர்ணத்துக்கு இன்னென்ன வர்ணத்தில் இருந்தா இன்னென்ன ஒழுக்கம், ஆச்சிரமத்தில் இன்னென்ன ஒழுக்கம் இருந்தா இன்னென்ன ஒழுக்கம், இது ரெண்டையும் வலுவாமல் கடைபிடிப்பதற்கு ஒழுக்கம் என்று பெயர். இந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு எங்க ஆசிரியர் சொல்வார், ஒழுக்கம் என்பால் உங்க ஊர்ல இருக்குதோ தெரிய, எங்க ஊர்ல இருக்கு இந்த வீடு ஒழுகுது என்பார்கள். சொல்றது உண்டா? அதுக்கு ஒழுக்கு என்று பெயர். எங்க ஊர்ல அந்த வீடெல்லாம் ஒரே ஒழுக்கா இருக்கின்றால் ஒழுகுது என்று அர்த்தம். இந்த ஒழுக்கு என்பதே என்ன தெரியுமா? மேலிருந்து கீழே வந்தால் ஒழுக்கம். நான் சொல்றவங்க மேலே இருந்து கீழே தண்ணி வந்தால் அது ஒழுகுகிறது. கீழே இருந்து மேலே போனால் அதுக்கு ஒழுக்கு என்று பெயர் இல்லை. ஒழுக்கம் என்பது உயர்ந்தவர்களிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் ஒழுக்கம். திருவள்ளுவர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார், காந்தி என்ன சொன்னார், விவேகானந்தர் என்ன சொன்னார் என்று கடைபிடித்தால் அதற்கு ஒழுக்கம் என்று பெயர். சில பேர் நம்ம விட கீழானவன்கிட்ட கடன் வாங்கி அதை கடைபிடிக்கிறானா, ஒழுக்கம் என்று பெயர் இல்லை. 10,000 ஆண்டு வாழ்ந்த நம்முடைய பண்பா இயற்கையை உணர்ந்த பண்பாட்டிலே இருந்து 500 வருஷமாக வாழ்ற வெள்ளக்காரன் இருந்து வளர்கிறது வாங்கி வைக்கிறது பேர் ஒழுக்கம் இல்லை. அது ஒழுக்கம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி நாங்கள் செய்யறதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை. அது நம்மை விட தாழ்ந்தவனிடம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நம்மை விட உயர்ந்தவனிடம் இருந்து பெறுவதற்கு ஒழுக்கம் என்று பெயர். அது அதை விட இன்னொன்று சொல்லுகிறேன், ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா? தொடர்ந்து ஒரு விஷயத்தை கடைபிடித்தல், அதுதான் ஒழுக்கம். ஒரு உயர்ந்தவரிடமிருந்து ஒரு கருத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கை நெறியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். திருக்குறளிலே பெண்ணுக்கு சொல்ற ஒரு குறள் இருக்கிறது, தற்காத்து தற்கொண்டாட்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்று ஒரு குறள் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கடமை என்னவென்றால் தன்னை காத்து தன் கணவனையும் காத்து, தற்காத்து தற்கொண்டாட்பேணி தன் கணவனையும் காத்து தகை சார்ந்த சொற்காத்து இருவர் மாட்டு குடும்ப பெருமையையும் காத்து, சோர்வில்லாமல் இருக்கிறவள் எவ்வளோ அவள் தான் பெண். நான் விளையாட்டாக கேட்கறது, அப்போ ஆம்பளைக்கு வீட்டில் என்னதான் வேலைன்னு கேட்பேன். இவ்வளவும் பெண்ணே பார்த்துட்டா ஆம்பளைக்கு என்ன வேலை என்று கேட்பேன். அது வேற, அந்த குரல் வர்ற பொழுது பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அதுல உரை எழுதுகிற பொழுது பரிமாற எழுத சோர்விலால் பெண் என்று ஏன் போட்டான்? தற்காத்து தற்கொண்டாட்பேணி தகை சார்ந்த சொற்காத்து போதுமே, சோர்விலால் பெண் ஏன் போட்டவென்றால் அதில் கடைப்பிடி உடையலாய் அவள் இருக்க வேண்டும் என்று பரிமாறு எழுதுவார். கடைப்பிடித்தல் என்றால் என்ன தெரியுமோ, கடைசி வரை பிடித்தல், அதுதான் கடைப்பிடித்தல். நாங்கள் பல சொற்களை பொருள் தெரியாமலே பயன்படுத்துகிறோம். ஒரு விஷயத்தை கடைபிடித்தல் என்றால் கடைசி வரை அதை பிடிக்க வேண்டும். உயர்ந்தவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், கடைசி வரை அதை நாம் கை கொள்ள வேண்டும், அதுக்கு தான் கடைபிடித்தல் என்று பெயர். அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா, மேலே இருந்து கீழே வர வேணும், தொடர்ந்து வர வேணும், தொடர்ந்து வர வேணும், அப்பதான் அது ஒழுக்கம். நான் எப்படி சொல்லுவது, அது ஒரு பெண் சொன்னால் நான் போன புதன்கிழமை கற்புக்கரிசியா இருந்தேன் என்றாள். இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? அப்ப மிச்ச நாள் எல்லாம் அவ என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அது கற்பா, அது கற்பா? குறிச்ச ஒரு நாள்ல நான் போன வெள்ளிக்கிழமை சாராயம் குடிக்க இல்லை, ஒழுக்கமா? குடிக்க இல்லைன்னு சொன்னா நீ கடைசி வரையும் குடியாதே. ஒழுக்கம் என்றால் அதுல இந்த இடையிடையே தொட்டுட்டு விடுறதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை. அப்போ கடைசி வரை அதை பேண வேணும்.
கடைசி வரை ஒரு உயர்ந்தவரிடம் ஒரு நல்ல விஷயத்தை வாங்க வேண்டும். அதை வாங்கிய பிறகு கடைசி வரை, நான் நேற்று இருந்தேன், இன்றைக்கு இருந்தேன், நாளைக்கு விருந்துருவேன், சில பேர் அப்படித்தான் கோயிலுக்கு விரதம் இருக்க தொடங்குவான். அவனா ஏதாவது சாமிக்கு சொல்லிக் கொள்வான், இன்றைக்கு வீட்டில் இதை பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, சாப்பிட்றேன், அடுத்த கிழமை விடுறேன்னுவான். உன் சாமி கேட்டாரா, நீயே இந்த அளவு கஷ்டப்படுற? ஒரு முடிவு எடுத்துட்டா அசையாத மனநிலை கொள், அதுதான் முக்கியம். அப்ப என்ன தெரியுமா, ஒருவனுடைய அறம் என்பது, ஒழுக்கம் என்பது என்னவென்றால், உன்னுடைய தனி மனித வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் எது உன்னுடைய நிலை என்று தெரிந்து, அதற்கு பெரியவர்கள் என்னென்ன தர்மங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து, அந்த தர்மத்தை நீ அசையாமல் கடைபிடித்தால் அதற்கு ஒழுக்கம் என்று பெயர். இதைத்தான் பரிமளலகர் ஒரு பந்தியிலே சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார், இப்பவும் நான் சொன்னதுல எனக்கு திருப்தி இல்லை. இப்ப அந்த பந்திய வாசிங்க, முதல் வாசிச்சதுக்கும் இப்ப வாசிச்சதுக்கும் அர்த்தம் எவ்வளவு வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல். இப்போ ஒழுக்கம் தெரிஞ்சிட்டது, வழக்கு என்ன என்று அடுத்த கேள்வி. வழக்கு என்றால் என்ன என்றால், இப்போ ஒழுக்கம் கடைபிடிக்கிறோம் அல்லவா, வகுக்கப்பட்ட ஒழுக்கம் கடைபிடிக்கிறோம். சில பேர் ஒழுக்கத்திலிருந்து மீறிடுவான், ஒழுக்கத்திலிருந்து மீறிடுவான், ஆனா மீறினதை ஒத்துக்கொள்ள மாட்டான். பிழை செய்தவன் என்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறான்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது உனக்கு இதுதான் ஒழுக்கம் என்று வகுத்திருக்கிறார்கள், கடைபிடிக்கிற, மீறிட்டே. இப்படி மீறிட்டால் நீ ஒத்துக்கொள். இப்ப ஒருத்தன்ட்டு நான் கடன் வாங்கிட்டேன், ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், வாங்கி நான் தனியத்தான் வாங்கினேன். இப்ப நான் சொல்றேன், நான் கடன் வாங்கல என்று. அவன் சொல்றான் கடன் வாங்கினேன்றான். ரெண்டு பேரும் ரெண்டு கூற்று சொல்றோம். அவர் கடன், இவர் என்னிடம் கடன் வாங்கினார் என்பது அவன் கூற்று, நான் சொல்லுகிறேன் கடன் வாங்கவில்லை என்றது கூற்று. இப்ப இதுல எதை நம்புறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதை எதை நம்புறது? ரெண்டு பேரும் சமுதாயத்தில் மதிப்புள்ளவனா தான் இருக்கிறான். அப்ப இப்ப இதுல யார் பிழை செய்தான் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால், சில முறைகள் இருக்கிறது. அது என்ன முறை என்றால், ஒருவன் காட்சி பிரமாணத்தாலே, அனுமான பிரமாணத்தாலே, ஆகம பிரமாணத்தாலே கண்டுபிடிக்கலாம். அது என்ன பிரமாணம்ன்றதை நான் பிறகு சொல்றேன். இவன் கடன் வாங்கினதை கண்டவன் ஒருத்தன் சாட்சி சொல்ல வேணும், இவன் நான் பார்த்தேன் சார், இவன் கொடுத்தான் சார் என்று சொன்னா சரி, விளக்கு சரி. இல்லாவிட்டால் யார் இதுல வறுமையானவன், யார் வசதியானவன், யார் யாரிடம் வாங்கியிருப்பான் என்று ஊகித்து கண்டுபிடிப்பது. இன்னொன்று, ஒரு பெரியவர் சொல்றார், இவன் நம்பிக்கையானவன் சார், இவன் போய் சொல்ல மாட்டான், இதை ஏற்றுக்கொள்ளலாம். காட்சியால் ஆவணத்தால் அயலார்தம் சாட்சியால் என்று பெரிய புராணத்திலே வரும். அன்றைக்கே இப்படி வச்சிருக்கிறான். இந்த மூன்றையும் வைத்து இதிலே யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடிப்பதற்கு வழக்கு என்று பெயர். வழக்கு இல்லாவிட்டால் ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும். என்ற பிழை செய்யறவன் எப்பவும் இருந்தோண்டு தானே இருப்பான். அப்ப பிழை செய்யறவனை நாம் இதுல யார் பிழை, அநியாயமா நல்லவன் தண்டிக்கப்படுவான், கெட்டவன் உழுவு போயிடுவான், கெட்டவன் வெளியில இருப்பான், நல்லவன் தண்டிக்கப்படுவான். அப்ப எப்படி இதை கண்டுபிடிப்பது என்றால், வழக்கு நடத்த வேண்டும். அதுதான் இந்த நீதிமன்றங்கள். ஒரு காலத்திலே ராசா மட்டும் நீதிமன்றம் வச்சிருந்தார், அவர்கிட்ட தான் வழக்கு போவோம், அவர் விசாரித்தார். பிறகு நாளாக நாளாக நீதிமன்றங்கள் கூடி, எங்கள் ஊரில் 5 நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பதை பெருமையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் கிராமத்தில் இப்போ 5 நீதிமன்றம் சார், 10 போலீஸ் ஸ்டேஷன் சார் என்றால் அந்த ஊர் கெடுதுன்ற அர்த்தம். அது வளர்ச்சி இல்லை, தேய்ச்சி. அப்போ வழக்கின் மூலம் ஒருவன் செய்தது, யார் பிழை செய்தான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு, அது ஒழுக்கத்தினுடைய முக்கிய, அது அறத்தினுடைய ஒரு கூறு. பிழை செய்தவனை கண்டுபிடிக்காவிட்டால் அறம் நிலைக்காது. அப்ப கண்டுபிடிப்பதற்காக வந்த பகுதிக்கு வழக்கு என்று பெயர். இப்ப ரெண்டு பகுதி படிச்சுட்டோமா, ஒழுக்கம் படிச்சுட்டோம், வழக்கு படிச்சுட்டோம். வழக்குக்கு அவர் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்றிருப்பார், அது காரணமாக தம்புள் மாறுபட்டு அப்பொருள் மேல் செல்வது, அது கடன் கோடன் முதல் 18 பதத்ததாம். எனது என்கிறேன், அவன் தனது என்கிறான், விளங்குதில்ல. இதைத்தான் கண்டுபிடிக்கிறது வழக்கு. ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்றிருப்பார், அப்பொருள் காரணமாக தம்முள் மாறுபட்டு செல்லுதல். அந்த அந்த பொருள் காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு வந்துடும், இதை தீர்க்க வேண்டும். இதை தீர்த்து யார் உண்மையானவன், யார் பொய்யானவன் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இது அறத்தினுடைய ஒழுக்க, அறத்தினுடைய ரெண்டாவது கூறு. இது இல்லாவிட்டாலும் அறம் போய்விடும். அப்போ ஒழுக்கம் முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அது பிறகு வழக்கு முக்கியம் என்றால், ஒழுக்கமானவனையும் பிழையான ஒருவன் வழக்கிலே கொண்டு போய் மாட்டி விட்டுருவான்.
அப்ப வழக்கு இருந்தால்தான் யார் உண்மையானவன் என்று கண்டுபிடித்து உண்மையானவனை ஒழுக்கமாக வாழ வைத்து மற்றவனை தண்டிக்க முடியும். ஆகவே வழக்கு இரண்டாவது அறத்தினுடைய இரண்டாவது கூறு வழக்கு. இனி மூன்றாவது கூறு தண்டம். அது அதுல 18 என்றால் அந்த காலத்திலே வழக்கு என்னென்ன சம்பந்தமாக வரும் என்று 18 கூறுகளாக அதை பிரித்து வைத்திருந்தார்கள். கடன் கோடல் முதலிய 18 பதத்ததாம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், கடன் வாங்கிறது என்பது வழக்குக்கான முதல் விஷயம். கடன் வாங்கினவன் வாங்கையில் என்பான், அவன் வாங்கிட்டேன் என்பான். இது போல 18 பகுதியை பிரித்து மனுசாஸ்திரம் பிரித்திருக்கிறது. அறநூல்களிலே அதை எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்கள் உள்ள தேடி பாருங்க. 18 விஷயத்தில் வழக்குகள் பிறக்கும். இன்றைக்கும் பெரும்பாலும் அந்த 18 வயதுக்குள்ளே தான் வழக்கு நிற்கிறது. அப்போது இது வழக்கு. ஒழுக்கம் படிச்சுட்டோம், வழக்கு படிச்சுட்டோம், தண்டம் படிக்க வேண்டும்.